நாம் வந்து நேற்றைக்கு பார்த்து கொண்டிருந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சும்மா இருக்க சுகமோ சுகம் தியானம் பிரபஞ்சமே ஆக்சுவலாக வந்து செயலற்று சும்மா தான் இருக்கு ஐந்தறிவு வரைக்கும் வாயற்ற பிராணிகள் வாயற்ற பிராணிகள் அவைகள் அசைவிக்கப்படப்படுகின்றன தூங்க வைக்கப்படுகின்றன இறை தேட வைக்கப்படுகின்றன ஐந்து புலன்களால் சதா வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கொண்டு தாங்கள் என்னை இனத்தை சேர்ந்தோம் என்று கூட தெரியாமல் பசுவுக்கு தான் பசு இனம்னு தெரியாது யானைக்கு தான் யானை கூட்டத்தில் இருக்கோம் தெரியாது பறவைகளுக்கு பறவைகளாக இருக்கும் தெரியாது அதே மாதிரி வந்து ஐந்து பூதங்களுக்கு தெரியாது பாக்டீரியாவுக்கு தெரியாது செல்லுக்கு நம்ம கிட்ட இருக்கிற நம்ம உயிரணுவா நம்ம அம்மா கர்ப்பத்தில் வரும்போது அந்த உணர்ச்சி உணர்ச்சி காட்பட்டிருப்பதை தவிர உணர்ச்சிக்கு வடிகாலான எண்ணங்கள் கிடையாது இப்படி வந்து மொத்த பிரபஞ்சமுமே வந்து தனியா ஒரு சுய அறிவு இல்லை சுய அறிவு தான் என்ன தானே பரிபூரணமாக நிறைவான பொருளாக இருப்பதுதான் சுய அறிவு அது எங்கே இருக்குன்னா மனிதனுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது மனுஷனோட ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது மாடு கூட தூங்குறது மாடு தூங்குறது ஒன்று தான் பகலில் இறை தேடின்னு போடுறதும் ஒன்று தான் கண்ணுக்குட்டியை நினச்சி அழகிறதும் ஒன்று தான் கத்துறதும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று உணர்ச்சிகளோடு ரியாக்ட் பண்ணுறதும் ஒன்று அதை வெளிப்படுத்தாத உடல் உணர்ச்சிகளாக வெளியில வெளிப்படுத்தாத இருக்கிறதும் ஒண்ணு தூங்குறதும் ஒண்ணு ஏன்னா வந்து அறிவுக்கு அங்கே விளக்கம் இல்லை உணர்ச்சியும் அறிவு தானே தான் எண்ணம் வருது உணர்ச்சியே எண்ணம் மாறுது உணர்ச்சி எண்ணம் வருது பிறந்த குழந்தை என்ன பண்றது பாடி லாங்குவேஜ் அதனுடைய எண்ணம் எப்படி வருது அழுகியா வருது கண்ணுக்குட்டி பால் அம்மா கிட்ட குடிக்கணும்னா கத்தி காமிக்கிறது அம்மா புரிஞ்சுக்கிறது ஐந்தறிவு வரைக்கும் ஏதேதோ விதவிதமான யானைக்கு பிளிரல் குதிரைக்கு கனைத்தல் அப்படின்னு விதவிதமா சொல்றா இல்லையா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு விதமான சவுண்டுக்கே பெயர் கொடுத்துருக்கா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாஷா அது பாஷையற்ற பாஷை ஆனால் இங்கே என்ன கருத்துக்கு ஏற்ற அதாவது பொருளுக்கு ஏற்ற வார்த்தை பொருளும் அர்த்தமும் பிரியவே பிரியாது உணர்ச்சி வரும்பொழுதே உணர்ச்சி அப்படியே மூடி மறைச்சுண்டு வந்து ஒரு ஒரு சந்தோஷ உணர்ச்சி வந்தோன்னா சந்தோஷம் கொண்ட எண்ணெய் வகைறாக்களில் யார்கிட்ட எப்படி பகிர்ந்துக்கலான்னு அந்த உணர்ச்சி என்ன பண்ணுவோம் உடனே கிரு கிரு கிருன்னு யோசனை கொடுக்கும் ஹாஃபா கிட்ட பேசலாமா கிட்ட பேசலாமா அங்கே போகலாமா இங்கே காமிக்கலாமா நம்ம திறமைகளை பட்டங்களை அதெல்லாம் இது பண்ணுறது உணர்ச்சியே என்ன பண்ணுறது தன்னை தானே விறுவிறு விறுவிறுன்னு ஃபைல்லேருந்து எண்ணெய் கூட்டங்களை இழுக்கிறது அட்ராக்ட் பண்றது அட்ராக்ட் பண்றது யாருக்கு மனித மனத்துக்கு மாத்திரம் தான் இது சுய அறிவு கிடையாது இது சுய அறிவு கிடையாதுன்னு உணர்ந்து எது சுய அறிவுன்னு போய் சேர்ந்தவா தான் ஞானியர்கள் மகரிஷிகள் உணர்ந்தவர்கள் அது தான் ஞானமே என்னுடைய உணர்ச்சி சுய அறிவு கொண்ட உணர்ச்சி அல்ல என்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஜென்மாந்தரங்களா நான் பல உடம்புகளை எடுத்திருக்கேன் அந்த எடுத்திருக்கேன்னு சொல்றது யாரு நானுன்ற ஒரு உருவமற்ற ஒரு பாவ உணர்ச்சி முதல் உணர்ச்சி அதுதாங்க எல்லாத்துக்கும் முதல் உணர்ச்சி இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு சம்பவத்தினால ஒரு எதிர்பார்ப்புனால ஒரு ஏமாற்றம் அதனால ஒரு கோபம் கோபத்தினாலே ஏகப்பட்ட எண்ணக்கூட்டங்கள் அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இவங்க இப்படி செஞ்சுருக்கக்கூடாது இவங்க வந்து இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடாது இப்படி அவமதிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்டது வார்த்தைகளாக மாறி என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி அடிப்படையில் அந்த கோபம் உணர்ச்சி வந்து நான் வந்து உருவமற்ற தனக்கென உருவம் இல்லாத இந்த கோபத்தை மாத்திரம் தன் உருவமாக ஒவ்வொரு கஷணத்திலையும் ஒவ்வொரு நான் வந்து தனித்தனி உணர்ச்சிகளில் முழுமையா பதிஞ்சுக்கிறது புரியுதா கோபம் கூட என்ன ஏற்கனவே பதிஞ்ச பதிவு தான் இப்ப நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒப்பிடுதல்னால வந்திருக்கும் ஏதோ ஒரு நாள் வந்து இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அது தரந்தாழ்ந்து மிக மோசமா போயிருக்கும் பொழுது நல்லா வந்து அந்த பொய் நான் வந்து இதுக்கெல்லாம் காத்துட்டு அதாவது நல்லது கெட்டது தவிர அதுக்கு வந்து தனி இருப்பு இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவை தவிர்த்து நானுக்கு ஒரு உருவமே கொள்ள முடியாது அதை தான் நம்ம என்ன பண்றோம் இந்த சும்மா சும்மா சுகம சுகமில் அப்படி ரெண்டுத்தையும் நாக்கா பண்ணிடுறோம் இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம் சந்தோஷமும் வேணாம் துக்கமும் வேணாம் நீ யார் சந்தோஷம் வந்ததுன்னா சந்தோஷம் தான் சந்தோஷம் உணர்ச்சி தான் யாருக்கு சந்தோஷம்ன்னும் போது அந்த நான் உணர்வை கேட்குறோம் பார்க்குறோம் அது ஒரு பார்வை உள்ள எல்லாம் பார்வை வெளியில எல்லாம் என்ன அப்படியே உள்ள பேச்சு இல்லாட்டி வெளில செய்க போய் மாட்டிக்கிறது பெருக்கிறது புரியுதா ஸ்கெட்ச் போட்டு பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 சித்தம் பிரம்மாண்டமான ஒரு என்னன்னு சொல்கிறது எல்லையற்ற பேரிருப்புன்னு நம்ம எதை சொல்கிறோமோ அது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து சின்னதாக கூட குறிக்கலாம் ஒரு ஒரு ரவுண்டு சின்ன ரவுண்டு என்ன எல்லையற்றுன்னா எவ்வளோ பெருசு போட்டாயிருந்தேன் சின்னதாக போட்டாயிருந்தேன் இதுக்கு நீங்கள் எல்லை இல்லாமல் நினச்சிக்கணும் சரியா இது வந்து எல்லையற்ற அதாவது நம்ம என்ன பார்க்கறோம்னா ஆதி மூலத்தை பார்க்கறோம் சிருஷ்டி ரகசியத்தை பார்க்கறோம் சிருஷ்டி ரகசியம் வந்து நான் தான் பண்ணிட்டு இருக்கு சிருஷ்டியா மாறுறது வந்து நான் தான் நம்ம எதை உதாசீனம் பண்ணிட்டு வெளியில போய் கடவுள் நினைச்சுட்டு வெளியில எல்லாம் புத்தகங்கள்லயும் ஸ்லோகங்கள்லயும் தீர்த்த யாத்திரைகள்லையும் கிரி பிரதர்ஷனங்கள்லையும் விரதங்கள் இருக்கிறதுலையும் ஏதான ஒரு வேலை ஆகணும்னா கவர்மெண்ட் ஆபீசருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி பரிகாரம் பண்றதுலயும் ஆரத்தி எடுக்கிறதுலையும் உற்சவம் பண்ணுறதுலையும் தப்பு ரேட்டே கிடையாது பட் அது கிடையாது அது கிடையாது அது வந்து உள்ள திரும்புறதுக்கோசரம் அவ ஆரம்பிச்சு வச்சு சொன்னது இப்ப விஞ்ஞானமே அதை சூழ்நிலைக்கு வந்து விஞ்ஞானமே என்ன பண்ணிட்டு ஆட அஞ்சு பர்சன்ட் தான்பா இங்க நட்சத்திரங்களை காணக்கூடிய நட்சத்திரங்களும் அதை சுற்றி சோண்டன் இருக்கிற கோள்களும் நம்ம பூமி மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோள்கள் வந்து நம்மளுடைய தெருவில் இருக்கு சந்துன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம ஊர்லலாம் போடுவோம்ல பெங்களூர்லலாம் வந்து ஃபிஃப்த்து மெயின் ரோட் ஃபிஃப்த்து மெயின் லேன் ஃபிஃப்த் கிராஸு அப்படின்னு வருவோம் புரியுதா சந்துன்னு போடுவோம் குறுக்கு சந்துன்னு போடுவோம்ல அந்த சந்துல மாத்திரம் ஐம்பது பில்லியன் இரத்து இருக்கான் அங்கெல்லாம் உயிரினங்கள்லாம் கூட இருக்கு மனிதனாக மனம் கொண்டவனாக வரும் பொழுதுதான் அவன் என்ன பண்றான் இந்த ஐம்பது பில்லியன் ஆவது தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் ஆகுது அஞ்சு பெர்சென்ட் ஆகுது எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு இருப்பிடம் வந்து மனித தேகம் அதில் தானே உங்களுக்கு அந்த ஜிபிஆர்எஸ் மேப் மாதிரி டோன்ட் டேக் திஸ் ரோட் டேக் திஸ் ரோட் யூ கோ பை திஸ் ரூட் யூ வில் சேவ் டென் மினிட்ஸ் யூ கோ பை திஸ் ரூட் திஸ் வில் டேக் டென் மினிட்ஸ் லாங்கர் டியூரேஷன் அப்படின்னு சொல்றதல்ல அதே போல இதை பண்ணக்கூடாது இது பண்ணணும் நல்லதை விரும்பி செய்யணும் கெட்டதை கஷ்டப்பட்டாவது அவாய்ட் பண்ணணும் கெட்டதை நினைக்கவும் கூடாது கெட்டதை பார்க்கவும் கூடாது கெட்டதை செய்யவும் கூடாதுன்றது வருந்தி அதையும் நிறுத்தணும் இதை வருந்தி தேடி நல்லதும் பண்ணணும் பன்னெண்டு வரும் பொழுது இந்த நான் வந்து சித்தம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் தான் நீங்க எல்லாம் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி நான் என்ன காட்டு கத்தலா கத்தினாலும் ஒரு ஒரு ஒண்ணு கூட போகாது முடிச்சுட்டே அதனால நெக்ஸ்ட் பிஹெச்டி லெசன் லெசனுக்கு கைடு கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு மகரிஷி என்று வர யாரு பிஹெச்டிக்கு கெய்ட் பண்றவர் சொல்லிட்டு இருக்க மாட்டார் அவர் பொதுவில் சசங்கம் எடுத்துகிட்டு இருப்பார் நீங்கள் க்ளூஸாக எடுத்துட்டு இருப்பீங்க புரியுதா அதுலேருந்து என்னென்ன குளூ என்னென்ன நோட்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதாம் அந்த மாதிரி வந்துட்டு போனவர் தான் ரமணா மகரிஷி இப்போ நம்ம அது மூலமாக தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த குறுக்கு சந்துலையே ஐம்பது லட்சம் பூமி மாதிரியான கோள்கள் பிளான பிளானட்ஸ் இருந்துட்டுருக்கு விதவிதமான உயிர்கள் இருக்குது அந்த உயிர்கள் எல்லாம் கூட ஒரு தேவர்கள் லெவலுக்கு இருக்கலாம் தேவர்கள் வந்து நம்மளை விட வசதி கிடையாது நம்மளை விட மட்டம் நம்ம தேவேந்திரனே எவ்வளவோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கான்ல இந்திர பதவியை நிறைய தடவை விட்டு விட்டு திரும்பி அந்த இந்திர பதவிக்கு ஆசைப்படுறது அவன் பதவிக்கு நிறைய பேர் போட்டி போடுறது இப்படிலாம் இருக்குல்ல யமனுடைய பதவிக்கு போட்டி போடுறது வாயு பகவானுடைய போட்டி பதவிக்கு போட்டி போடுறது அப்படின்னு அங்கேயும் காம்படிஷன் இருக்கு எல்லோரும் அங்கே மனம் இருக்கு ஆனால் அங்கே வந்து டென்யூர் எல்லாம் வந்து லாங்கர் டென்யூர் எப்படி வந்து நம்மளுடைய சேட்டன் கிரகம் சனி கிரகத்துல ஆயிரத்தி அறநூறு நாளோ ஆயிரத்தி எழுநூறு நாளோ ஒரு வருஷத்துக்கு அதனுடைய ஒரு வருஷம் என்ன நம்மளுடைய அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற கிரகத்துக்கு என்ன மெர்கூரிக்கு என்ன ரொம்ப கம்மி நம்மளுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்னா அது நூத்தி ஐம்பது ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துரும் மூணு நாள்ல ஒரு தன்னுடைய நட்சத்திரத்தை சுத்தர பிளானட் எல்லாம் இருக்கு நம்ம இந்த குறுக்கு சந்தில போருமா மூணே நாள்ல ஒரு வருஷம் அதுக்கு நம்மளுடைய எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதுக்கு முன்னூத்த மாதிரி கணக்கு அப்படின்னா எவ்வளவு சுத்திட்டு இருக்கும் எவ்வளவு கிராவிட்டி இருந்துட்டு இருக்கும் அதுக்கு புல்லு நரகமா இருக்கிற பிளானட்ஸ் அதெல்லாம் புரியுதா அந்த நரகமா இருக்கிற பிளானட்ஸ்ல கூட பாக்டீரியாலாம் இருக்கு எல்லாம் எங்கெல்லாம் வருதுன்னு சொல்ற ரொம்ப ஹாஸ்டைல் கண்டிஷன்ஸ்லாம் பாக்டீரியா இருக்கு வெந்நீர் ஊற்றுக்குள்ள பாக்டீரியா இருக்கு லாவா உருகி அப்படியே எரிமலையிலேந்து கணல் கண்டு வர அந்த எரிமலை குழம்புல வந்து பாக்டீரியாக்கள் உயிர் எடுக்கின்றன போருமா அதே மாதிரி மைனஸ் எவ்வளவு டிகிரி ஆர்டிக்ல வந்து பாக்டீரியாக்கள் இருக்கின்றன ஸோ அப்படி உயிர் இருக்குன்னா அது ரொம்ப சகஜமா இருக்கு பஞ்ச பூதங்களுக்கு புரியுதா ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த தேகத்துக்கு வந்து அம்மாவைத்துல கர்ப்பமா வந்து இந்த மாதிரி சசங்கத்துக்கு வந்திருக்கோம்னா மெகா ட்ரிப்பு மெகா மெகா ட்ரிப்பு நம்மளுடைய பூர்வகதையை கேட்கறதுக்கு வந்து பூர்வகதையை கேட்டு தெளிஞ்சாயோ போரும்பா அடுத்த எண்ணம் எனக்கு வேண்டாம்பா இந்த சதப்பிண்டம் எந்த உணர்ச்சியும் பட வேண்டாம் ஏன் படுறது இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல தெளிவு எங்க ஆழ்ந்த உறக்கம் என்ன உணர்ச்சி இருந்தது பிறந்த உணர்ச்சியே இல்லை அப்படின்னா என்ன பிறந்த உணர்ச்சி உண்மை இல்லை பிறந்த உனச்சின்னு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே கதையில் எழுந்துக்கிறோம் எழுந்துக்கிற குழந்தைய எப்படி எழுந்துக்கிறது எழுந்துக்கும்போது அழுதுண்டே அம்மா பரீட்சைக்கு படிக்கவே இல்லம்மா துக்கமான துக்கம் ஒரு பீயிங்காக இருந்தால் தானே அந்த துக்கம் வரும் ஒரு பரீட்சை அதில் ஏதோ மெய்ப்பிக்கணும் அதை அந்த குடும்பம் ஏற்றி ஏற்றி விட்டுருக்கு நல்லா எழுதிடு நல்லா எழுதிடு அவன் நான் எழுதுறாடி அவன் நன்னா பிடிச்சிருக்காடி அது ஈஸியாக ஃபஸ்ட் ரேங்க் வருது இப்படின்னு ஏற்றி ஏற்றி விட்டு கம்பேரிசனை செட் பண்ணிட்டே இருக்கு உலகம் வெளியிலேருந்து அது அம்மாவாக இருக்கட்டும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மற்ற ஃபேமிலியில் ரிலேஷன்ஸாக இருக்கும் எல்லாரும் போட்டு குழப்பின் இருக்கா ஏன்னா எல்லாருக்கும் மூலத்தை கோட்டை விட்டுவிட்டா என்ன மூலம் ஆழ்ந்த உறக்கம்பா அவ்வளவே பா அவ்வளவே பிறந்தவனே இல்லாத இடத்துல யாருக்கு அங்கே என்ன என்ன நடக்கணும் அண்ணா கூட ஆன்மீகம் கூட கிடையாது ஆன்மீகம் கூட இல்லாத இடம் தான் தூய ஆன்மீகம் ஆன்மீகம் கூட ஆன்மீகத்துக்கு நம்ம நாட்டம் கொள்றோம்ல நம்ம சும்மாயிரம் என்ன பண்றோம் நாட்டம் கூட வைக்காத உள்ள அப்படியே இரு தூங்குறவனுக்கு பக்கத்துல தூங்காம பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் உன்னையே ஒரு குழந்தையாக்கிட உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறவனோட ஜீவத்தன் போய் குழந்தையாக்கிடும் அதை கண்காணிக்கிற மாதிரி உட்கார்ந்துருவோம் அது என்ன வேணா நினைச்சுக்கட்டும் என்ன வேணா உணர்ச்சி கொள்ளட்டும் நீங்களாம் இல்லைப்பா இது தூங்கட்டும்பா அப்படின்ற மாதிரி இருங்க அப்போ என்ன ஆகிடும் இது நாள் வரைக்கும் இருந்த உங்களுடைய தனித்த அந்த நீரோட்டம் போல் வந்துட்டுருக்கு கோடி கோடி வருஷமாக வந்துட்டுருக்கு அது வந்து தடால்னு இன்னைக்கு நடக்கிற சும்மா இருக்கிற சுகம் சு சும்மா இருக்கிற சுகமோ சுகம் தியானத்தில் என்ன ஆகும் டபுக்குன்னு உடனே பொல்லப்பட்டுவோம் டபுக்குன்னு வெளில போய்டும் இல்லாமல் போய்டுவ இல்லாமல் இருக்குன்றது தெரியும் வேற என்னமோ ஒன்று வந்து அடைச்சா போல் அறிவிக்கும் அதுதான் இந்த பிரம்மாண்டமான தூக்கத்தினுடைய ஆழ்ந்த ஆனந்தம் உணர்வு நாம இல்ல ஆனந்தமா இருக்கும் அது அதே மாதிரிதான் எல்லா ஜீவர்களுக்கும் புல்லு பூண்டு இருந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த பூமியில வந்து இரவு பொழுது இருக்கு பன்னெண்டு மணி நேரம் பகல் இருக்கு அந்த பன்னெண்டு மணி நேரம் பகல் இருட்டாவது வந்து நம்மள சகஜமா இருக்க விடுவோம் பகல் என்ன பண்ணுறது தோற்றமயமா இருந்து பெரிய பிரம்மாண்டமான சித்தத்தினுடைய வெளிப்பாடுகளெல்லாம் காமிச்சு நாமரூப பிரபஞ்சமாக இருந்து ஒன்று குழப்பது புரியுதான் அதனால தான் இங்கே எடுத்து எடுப்பில் நம்ம எங்கே ஆங்கர் ஆகணும் எங்கே பண்ணணுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு ஜிஸ்ட்டு கொடுக்குறேன் என்ன பண்ணணுன்னு மட்டும் தான் கொடுக்குறேன் எதனால் கொழ குளறுபடி நடக்கிறது நான் எப்படி வந்து கிளியராக எங்கேருந்து வந்து இங்கே உட்கார்றது இந்த உடம்புல வந்து உடம்பெலவா அவாவால் ஆக்கி அவங்க அவங்க என் உணர்ச்சிகளில் கண்டு கொடுத்துண்டு கொடுத்துட்டு அந்த உணர்ச்சிகள் மூலமாக அந்த கதாபாத்திரங்களில் எல்லா விதமான இரட்டை உணர்ச்சிகளையும் புகுத்தி கொண்டு தான் ஆட்டமாடிக்கொண்டு அது மூலமாக வயாம உள்ள விவகரிச்சுட்டு எண்ணம் மயமா இருந்துட்டு உலகத்திலையும் அதை பேசி பிரச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுறதுன்ற அந்த இதை மற்றோம் இதை சிருஷ்டி வேறு ஒன்றுமே இல்லை நாம் தான் சிருஷ்டியை கொண்டு வரும் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் உங்களுக்கு வெளியில் விவகாரங்கள்லாம் கர்மங்கள்லாம் சங்கு சங்காக விழும் நிஜமாவே நல்ல மௌனம் வரும் இதை பேசவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போதே தெரியும் ஏன்னா இங்க பண்ணதனோட எஃபெக்ட் வந்து அங்கே வரும் உங்களுக்கு அப்புறம் இதை நீங்க எடுத்துட்டு போய் சாரமாக எடுத்துட்டு அங்க போய் பண்றதும் வீட்டில் போய் காத்தால ஒரு மணி நேரமும் சாயம் நைட்டு ஒரு மணி நேரமும் பண்றதும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்க கரைச்சு கொடுத்தாகணும் ஏன்னா எண்ணிலா பிறவிகள் கதை இது நோ கோயிங் பேக் அங்க ஒண்ணும் இல்லை ஒன்றுமே இல்லை உலகத்துலேயும் இல்ல உறவுகள்லையும் இல்ல பணத்துலேயும் இல்ல புகழ்லயும் இல்ல உடம்புலையும் இல்லை எதுல இங்கே எல்லாம் ஸ்தூலம் தோற்றம்ன்றது என்ன மேனிபெஸ்டேஷன் என்ன சித்தத்தினுடைய இதுல சொர் சொரு சொன்னு சொட்டி ஊட்டுன்றிருக்கு சூரியன் மாட்டுக்கு சூரியன் நடுவில் இருக்கு இதுகள் மாட்டுக்கு இது சுற்றின்று வருது மொத்த ஸ்பேஸுமே எக்ஸ்பேண்ட் ஆயின்ட்டு இருக்கு பருவ காலங்கள் மாறி அங்கே என்னென்னலாம் மாற்றங்கள் மரத்துக்கு என்னென்னலாம் மாற்றங்கள் வருதோ அதே மாதிரி இந்த உடம்புக்கும் எல்லாம் மரம் மாதிரி இருக்கிற இந்த உடம்புக்கும் எல்லா மாற்றங்களும் வந்துட்டு இருக்கு எல்லாம் வெளி விஷயம் இதுல கிஞ்சித்தும் கவனம்லாம் பதிக்கவே மாட்டாங்க கவனமே வச்சுக்க மாட்டாங்க அப்புறமா தான் அதில் விவகரிக்கிறது புரியுதா இதுதான் லிபரேஷன் பார்த்தாலும் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் புரியுதா எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்துட்டு நேரடியா வி வில் இன் டு இந்த தியானம் என்ன தியானம் ஆன் டுவெண்டி ஃபோர் பை செவன் ஆன்ம பொருளில் சதா தோய்ந்திருக்க இங்கே தோய்ந்திருக்கணும்னா இந்த வெளியாக இருக்கிற எண்ணங்கள் வந்து எப்படி பார்க்கப்படணும் எண்ணங்களை பார்ப்பவன் யார் அங்கு நடக்கிற ரசவாதம் என்ன உள்ளில் வந்து உள்ளுணர்வில் ஒன்று இருக்குன்றதை வந்து ஓயாமல் ஆழ்ந்தவருக்கும் இருக்கு இந்த மாதிரியாக பேசுகிறவனும் கிடையாது பார்க்குறவனும் கிடையாது கேட்குறவனும் கிடையாது ஆனால் இருக்கும் அப்படின்றத இங்கே நிரூபிச்சுட்டுருக்கு அதை இங்கே வெளிக்கொண்டு இங்கே இருக்கிறத இங்கே வெளிக்கொண்டு இங்கே இருக்கிறத பார்த்தாலே இது நின்று போயிடும் இது வெளிப்பட்டதாகவும் ஆயிடும் புரியுறதா உங்களை நிரப்பிடும் அது எப்படி நடக்கிறதுன்றத சின்னதாக டைக்ரமேட்டிக்காக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் தியானத்தில் இறங்குவீ அதுக்குள்ளே இந்த இதுன்னு டெக்னிக்ஸ் டுவெல் செல் ஆன்ம பொருளில் சதா தோய்ந்திருக்க எண்ணங்களை நிறுத்த பேரிப்பு அகண்ட அறிவு இல்லாட்டி பேரறிவு அப்புறம் அகண்ட உணர்வு எல்லாம் அகண்டம் லிமிட்லெஸ் என்ன அர்த்தம் நீங்க நினைக்கவே முடியாது ஸ்பேஸுக்கு போயிட்டால் ஆகாசம் நாலாபுரமும் ஆகாசம் இருந்தேண்ணா ஒரு ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் போயிட்டா ஃப்ளைட்டில் பார்த்தா உள்ள பெரிய பிரம்மாண்டமான ஆகாசம் கீழே பஞ்சு பொதிப்பாகி மேகங்கள் அது கூட எங்கேயோ கீழே கிடக்கு ஏதோ சொர்க்கலோகம் தேவலோகத்துக்கு வந்துட்டா மாதிரியான ஒரு பிரமையை கொடுக்குறதில்ல அந்த பிரமையை பார்க்குற மனமே வந்து ஆக்சுவலாக அந்த ஆகாசமாக இருக்குது அந்த ஐம்பதாயிரம் அடியாக இருக்குது எல்லாம் மனம் ராக்கெட்டில் போய் நிலால போய் இறங்கட்டும் மார்சில் போய் இறங்கட்டும் வேற ஏதாவது புது கிரகத்தை கண்டுபிடிச்சி ஒளியினோட வேகத்தெல்லாம் கடந்து விஞ்ஞானிகள் இன்னைக்கும் போய் இறங்கட்டும் இறங்குபவன் வந்து அவனுடைய மனப்பிரதேசம் தானே மனத்தில் பதிந்த பதிவுகள் தானே அவனை விழிப்புணர்ல அப்படிலாம் போய் நைட் அண்ட் டேவாக ட்ராவல் பண்ணி ஏங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேலிட்டோ இல்லாட்டி உறவு ஃபங்க்ஷன் மேலிட்டோ வேறு ஒரு ஊருக்கு போய் ரூம் எடுத்து அங்கே போய் தங்குறீங்க தூங்கும் பொழுது அந்த ஊர் ரூமா அந்த ஊர் பேர்லையா இருக்கீங்க இங்கே தூங்கும் பொழுது இந்த ஊர்லையா தூங்குறீங்க இங்கே தூங்கினவர் அங்கே போய் தூங்கின்னு இருக்கா மாதிரி பாவம் ஏதாவது அங்கே இருக்கா அந்த புள்ளியில் வந்து ஆழ உறக்கம் மாத்திரம் எப்படி இருக்கு இந்த மாதிரியான பெயர் கொண்ட ஒரு பிரதேசமும் சென்னையில் இருந்துட்டும் நான் இன்னைக்கு நியூயார்க் வந்திருக்கேன் நியூயார்க்கில் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தூங்கும்போது அந்த உணர்வு இருக்கா சென்னையாவது நியூயார்க்காவது நியூயார்க் அப்படின்னா என்ன எண்ணமற்று போயிடுறது அந்த எண்ணமற்று போகிறத இதே தானே இறப்பாகவும் இருக்க முடியும் இறப்புன்றது என்னமாக இருக்க முடியும் உணர்ந்த வாழ்க்கை தான் இந்த மாதிரி இறப்பு வரும் புரியுதா உணராதவங்களுக்கு என்ன ஆகும் எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உடம்பு போனது கூட தெரியாமல் இருக்கும் புரியுதா உடம்பு போனது தெரியாமல் இருக்கும் அவனுக்கு பண மோகம் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவன் அப்படியே செத்து போயிருப்பான் ஆனால் கடையில் உட்காந்துட்டுருப்பான் புரியுதா எது மனோ ரூபத்தில் உட்காந்துட்டுருப்பான் கனவு கட்டுற மாதிரி தான் என்ன பேய் மோகம் பணத்து மேலே புகழ் மேலே உடம்பு மேலே அதை செய்விப்பது எது நான் அதை தான் நான்ன்றவனை பிடிக்கணும் நேரம் பிடிக்கணும் அதனால தான் சகலமும் அதாவது புத்தி மனம் அது மூலமாக உயிர் அது மூலமாக இந்த பௌதீக உடல் அது வரைக்கும் எல்லாம் பாயிருது நான் தான் பாயிடுது எல்லாம் அப்புறம் பௌதீக உடல் பௌதீக உடலில் புலன்கள் மூலமாக பஞ்ச புலன் விஷயங்கள் அப்புறம் எண்ணிலோ பிறப்பிறப்புனுடைய நினைவு ம நினைப்பு மரப்புகள் எல்லாம் இப்போ இருந்துன்றிருக்கு இப்போ லிங்க் பண்ணுறது அதனால தான் உடனடி தான் ஞானம் ஞானம் வந்து தள்ளி வை தள்ளி வச்சு நடக்கிற ஒரு அப்படியே கோர்ஸில் பிஎஸ்சி மூணு வருஷம் முடிச்ச தான் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் எம்எஸ்சி ரெண்டு வருஷம் முடிச்ச எம் இப்போ உன் உள்ளுணர்வு பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது சரணாகதிக்கும் அடங்கிறதுக்கும் உண்மையை நேராக தரிசிக்கிறதுக்கும் ஏக்கம் கொண்டு இது ஒன்று தாண்டா என்னுடைய வாழ்க்கை போறண்டா உறவாவது பணமாவது புகழாவது உலகத்துல பதவிகளாவது அதிகாரம் அப்படின்னு அது எல்லாத்தையும் பார்த்து அடுத்த எண்ணம் கூட இது தானே இருக்கு போது எனக்கு தேவையில்லை அப்படின்னு இது பேர் தான் சரணாகதி இது பேர் தான் பற்று இருத்தல் அப்படி இருக்கிறவனுக்கு ஆன்மபொருள் சர்வ சகஜமா உள்ள வந்து குரு சந்நீதியிலே தான் உட்காரும் அங்க இருக்கும் தான் உட்காரும் அதுக்கப்புறம் அது பிடிச்சது விடாது அப்படியே இருந்துட்டே இருக்கும் இப்ப பாப்போம் எப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த எல்லையற்ற பேரிப்பு பேரிவு இது ஒன்று ஒரு ஒரு புள்ளியாக இருக்கட்டும் அதுவே தான் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான சித்தம் இது வந்து சித்தம் காஸ்மிக் மைண்ட் பிரபஞ்ச மனம் சித்தம்னாலும் பிரபஞ்ச மனம்னாலும் ஒன்று தான் பிரபஞ்ச மனம்னா என்ன டோட்டல் மைண்டுங்க இல்ல பஞ்சபூதங்களே நம்ம இருக்கிற இருக்குற ஸ்பேஸ் வந்து ஒரு புள்ளி வந்து அணுவால் கட்டப்பட்டு டிஸ்மேண்டல் ஆகி திருப்பி புது அணு கொஞ்ச நேரம் புது ஸ்பேஸ் புது அணு புது ஸ்பேஸ் அது கீழ சப்டாமிக் பாட்டுகள் அணு துகள்கள் அதுவும் புதுசு அணு துகள்கள்னால அணு கட்டப்படுறது அணு துகள்களை கட்டு வைப்பது விசைகள் விசைகளை கட்டு வைப்பது பிளாக் மேட்டர் டார்க் மேட்டர் டார்க் மேட்டரை கட்டுவிப்பது டார்க் எனர்ஜி இப்படி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு பெர்சன்ட சும்மா செதற அடிக்கிறது சூரியனை சுத்தி இருக்கிற அதனுடைய ஒளி வட்டம் இருக்கு இல்லையா கரோனா அந்த கரோனா தானே பாஞ்சு விரிஞ்சு வேகமாக வர்றது ஒம்பது கிரகங்களுக்கும் ஒளியை பாய்ச்சறது ஃபார்தஸ்டாக இருக்கிற சனி கிரகம் அதனுடைய சந்திரனான டைட்டான்னு சொல்லப்படுறேன் அந்த சந்திரனில் அந்த சந்திரன் வரைக்கும் கொடுக்குறது அந்த சந்திரனுடைய அந்த சனி கிரகத்தினுடைய டைட்டான்ற சந்திரனுக்கு போகிறதுக்கே பன்னெண்டு வருஷம் ஆகுமா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ராக்கெட்டில் போகிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுமா இந்த மார்சு சீர்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் அதனால்தான் அங்கெல்லாம் ரோபோட்டு அது இதெல்லாம் அனுப்புகிற ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி அனுப்பிச்ச வாயேஜர்லாம் இன்னும் ட்ராவல் பண்ணிட்டு டேட்டா கொடுத்து கொடுக்குற டேட்டா என்ன கதிகலங்க வைக்கிற டேட்டா ஆனாலும் இந்த விஞ்ஞானிகள் வந்து திருந்தவே மாட்டேன்றாங்க வெளிப்பக்கமே பார்த்துருக்காங்க ஜன்னல் வழிகா வேடிக்கை பார்க்குறதே பொழுதாக இருக்கு அவளுக்கு ஒன்றும் மைக்ரோஸ்கோப் வழியாக வேடிக்கை பார்க்குறா இல்லாட்டி டெலஸ்கோப் வழியாக வெளியில வேடிக்கை பார்க்குற த்ரில்லாக இருக்குது அந்த மனத்துக்கு பட் அந்த த்ரில் கொண்ட மனமே என்னென்னு ஆராய்ச்சி பண்ணான்னா போத்தேல்னு இந்தியாவில் வந்து உழுவாள் அதுயோ அது வெட்டி வேலை பண்ணின்னு இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்கோ வெட்டி வேலை நான் தான் சிருஷ்டிகர்த்தான்னு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சிங்க்கு தான் இல்லை இப்போ அவளுக்கு புரியுதா அதனால் எவ்வளோ விரையை நினச்சி பாருங்க ஆனால் அவள் வந்து ரியலி ஸ்பிரிச்சுவல் ஏன்னா நிஜமான ஒரு இன்டர்ஸ்டிலார் ஸ்பேஸில் நாற்பது வருஷம் கடந்து உண்மையான டேட்டா அந்த டார்க் மேட்டர் எப்படி இருக்கு அப்படின்லாம் உண்மையாக கண்டுபிடிச்சிருக்கா இங்கே வந்து ஆன்மீகம் சொல்லிண்டு உணர்வை பற்றியே கிடையாது ஆளுறக்கத்தை பற்றியே கிடையாது அவள் ஆக்சுவலாக ஆளுறக்கத்தை நோக்கி தான் இருக்கா இப்ப வந்து எல்லா விஞ்ஞானிகளும் ஒரு புள்ளியில் வந்து குவிஞ்சிருக்கிறதே வந்து டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் அதுதான் சிவம் அதனுடைய தெரியக்கூடிய சக்திகள் தான் வந்து சக்தி அதுதான் அஞ்சு பர்சன்ட் சிவத்தினுடைய தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட்லேருந்து வர்றதுதான் அஞ்சு பர்சன்ட் அங்க போய் நின்றுட்டாங்க பிசிக்கலா நின்றுருக்காங்க அதை வந்து லிங்க் பண்றதுக்கு ஆள் இல்லை தானே அந்த அவளுக்கு தெரியாது நம்மளுக்கு இங்கே இதை வந்து இது இதை உணர்த்துவார் இங்கேயும் இல்லை இவன் என்ன இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறா தான் புதுசாக மவுண்ட் கைலாட்சி கழிச்சுன்னு போகிறதும் வேற எங்கேயாவது மலைகளை கழிச்சுன்னு போகிறதும் காடுகளை கழிச்சுன்னு போகிறதும் இப்போ தான் ஆரம்பிக்கிறா தான் உடம்புலயே ஆரம்பிக்கிறா புரியுதா உடம்புலயே அதை பண்ணு இதை பண்ணு இந்த யோகா பண்ண இந்த இருபது ஸ்டெப் இருக்குது முப்பது ஸ்டெப் இருக்குது இந்த புஸ்தகத்தை படி நான் எழுதியிருக்கேன் படி நம்ம என்ன சொல்றோம் புஸ்தகத்தில் என்ன சொல்கிறோம் உள்ள வெளியில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ படிக்கிற நீயே போய் உன் கவனமே போய் சும்மா அது லீஸுக்கு வந்துட்டு வந்துட்டு போடு அது என்ன என்ன லீஸ் எடுத்திருக்கோம் இப்போ வீடெல்லாம் லீஸ் எடுத்தால் ஒரு மூணு வருஷம் பத்து வருஷம் லீஸ் இல்ல அந்த மாதிரி இது ஒரு லைஃப் டைம் லீஸ் இதுக்குள்ளே படிக்க வேண்டிய படிப்பு என்ன உள்ளதான் படிக்கணும் வெளியில ஒரு புஸ்தகம் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை உள்ள ஒன்று சும்மா இருந்து சுகமோ சுகம்ன்ற அந்த தியானத்தில் மூழ்கி கிடந்துகிட்டே இருக்கணும் இதுதான் நம்ம சொல்றோம் இப்போ பார்ப்போம் பாத்தீங்கன்னா இதுவே தான் காஸ்மிக் மைண்டாக வருது இதுவே தான் வந்து பஞ்சபூதங்கள் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் எது ஸ்பேஸு ஃபயரு ஏரு வாட்டர் எர்த்து எல்லாம் மூணு லெவல்லையும் இருக்குது என்ன லெவலில் இருக்குது ஸ்தூல லெவல்லையும் இருக்குது ஸ்தூல லெவலில் பெரிய பிரம்மாண்டமான கோள்களாக இருக்குது அப்புறம் பிரபஞ்சம் பூரா கேஸாக பரவி கிடக்கு அப்புறம் நீர்ச்சுவையாக பரவி கிடக்கு அப்புறம் ஒளித்தூகள்களாக கிடக்கு அப்புறம் ஆகாசமாகவும் இருக்குது ஆகாசமும் திருப்பி எம்டி கிடையாது வேக்கவும் கிடையாது ஆகாசம் இல்லாத இடமே இல்ல இந்த பொருள் முக்கியமான பொருள் இல்ல மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்கு இவைகள் எல்லாம் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்னால் இருக்கின்றன இதனால் இது இருக்கிறது அதாவது இது இது இதை அடைச்சுண்டு இது மறைச்சின்றிருக்கு இது இதனுடைய எவ்வளோ எல்லையற்ற தன்மையோ எவ்வளோ இருப்புத்தன்மையும் அவ்வளோ இருப்புத்தன்மையும் மனித மனத்தில் மனிதனுக்கு மாத்திரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டை உள்ள வச்சிருக்கு ப்ரொவிஷனை வச்சிருக்கு புரியுதா நீங்கள் பல துவாரங்களை கடந்து கடைசியில் சுவாமி சன்னிதியில் போய் நிற்கிற மாதிரி வைக்கிறது அது எப்போ புரியுதா அஞ்சு பிரகாரத்துக்கும் விதவிதமான இன்ஃப்ளூயன்சஸை யூஸ் பண்ணி பலவிதமான தியாகங்களை பண்ணி சரணாகதியை அடைஞ்சு தாபம் கொண்டு உங்களை நீங்க கம்ப்ளீட்டா இல்லாததாக பண்ணிக்கணும் இதுக்கு வந்து துறக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது புரியுதா நானை தேடுறதுன்னு அர்த்தம் இருக்கு உடனே வந்து ஐயோ என் பொருள் போயிடுமா என் பதவி போயிடுமா என் அதிகாரம் போயிடுமா என் பணம் போயிடுமா என் அறிவு போடுமா அந்த பேச்சே கிடையாது அதெல்லாம் பொய் வேற அதெல்லாம் யாரோ ஏத்தி வச்சுட்டு இருக்காங்க படித்தவனா இருக்கிறவன் பணம் கொண்டவனா பணக்காரனா இருக்கிறவன் நல்லவனா இருக்கிறவன் புகழ்மைக்கவனா இருக்க நல்ல இமேஜ் உலகத்துலலாம் செம்ம இமேஜ் அப்படியே ஒரு ஆளே இல்லைன்றதுதான் போகும்போதே தெரியும் இல்லாமல் போகும் உள்ள ஸோ ஆனால் இப்போ கனமாக இதெல்லாம் அடைச்சின்னு மூணு லெவல்லையும் அடைச்சிட்டுருக்குது ஸ்தூல லெவல்லையும் அடைச்சிட்டுருக்கு சூக்கும லெவலான மனம் புத்திலையும் அடைச்சிட்டுருக்கு காரண லெவலான இந்த பின்னாடி ஒரு பெரிய பொருள் இருக்குப்பா அப்படின்ற தெரியாத அறியாமையாகவும் இருக்குது இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவான்னா நெசையன்ஸ்வா பிரைமல் நெசையன்ஸ்வா மூல அஞ்ஞானம் நெசையன்ஸ் சயின்ஸ் விஞ்ஞானம் நெசையன்ஸ்னா அஞ்ஞானம் மூல அஞ்ஞானம் வருமா மூல அஞ்ஞானம் என்ன மூல அஞ்ஞானம் ஆழ்ந்த உறக்கத்தை கோட்டை விட்டது அங்க நீயே கடவுள் நீயே உள்கடந்த முடிவடைந்த அடைந்த பொருள் இங்கே வந்து ஒரு உணர்ச்சி வந்து பராரியா நானை பிடிச்சுன்னு எழுந்துக்கிறது அந்த உடம்பா எழுந்துட்டு சுத்துறது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸு பிளானட்ஸு புரியுதா ஏலியன்ஸு எல்லாம் கிரகவாசிகள் சகலமும் எல்லாமும் இது எல்லாம் வந்து இது எல்லாம் வந்து இது இது எல்லாம் யார்கிட்ட வந்து இப்ப அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனித மனிதன் மனித தேகம் கொண்ட மனித மனத்துக்கு தான் மனித மனம் வந்து நேரடியா அதை பாக்குறது உள்ளேயே பாக்குறது ஒரு மனிதன் இது இந்த மனம் இதுல இருக்கிற நான் நான் உலவி கொண்டிருக்கின்ற புத்தி நான் வந்து வேற எங்கேயும் இருக்காது புத்தியில இருக்கும் மனத்துல இருக்கும் எல்லாம் ஒரே புள்ளி இது எல்லாம் தனித்தனி கிடையாது இதை சுற்றி மூணு லேயர் சென்டரில் நான் ஆனால் உண்மையில் இந்த நான் வந்து இதுக்கு இருப்பே இல்லை இதுதான் நாம் பொருமா இது எல்லையற்ற பேரிருப்பு எல்லையற்ற பேரறிவு எல்லையற்ற பேருணர்வு தான் நம்மளுடைய சுரூபம் அது துல்லியமாக இருக்கிற இடம் இது இவைகள் அற்ற இடம் இது காஸ்மிக் மைண்டே கிடையாது பிளானட்ஸ் கிடையாது ஸ்டார்ஸ் கிடையாது இதுக்குள்ள நான் அடக்கம் இல்லையா நம்மளாம் அடக்கமா இல்லையா பிரபஞ்சம்னா என்ன அர்த்தம் பிரபஞ்ச மனம்னா என்ன அர்த்தம் பிரபஞ்ச மனமும் பிரபஞ்ச தோற்றமும் ரெண்டு இல்லை ஸோ அதுதான் வந்து கான்டாக்ட் அதுதான் வந்து பிரபஞ்ச தோற்றமாகவே இருக்குது எது பிரபஞ்ச தான் பிரபஞ்ச தோற்றமே தவிர பிரபஞ்ச தோற்றம்னு தனியாக ஒன்றுமே இல்லை ஏன்னா பஞ்சபூதங்களில் ஸ்பேஸை கட்டுறதே வந்து அணுக்கள் அணுவை கட்டுறதே அணுத்துகள்கள் அணுத்துகள்களை கட்டுறதே விசைகள் விசைகளை கட்டுவதே டார்க் மேட்டர் டார்க் என மேட்டரை கட்டுறது டார்க் எனர்ஜி இதை தான் இவள் வந்து சிவம் சொல்கிறா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சிவம் சொல்கிறா அப்புறம் ஃபைவ் பர்சன்ட் அதனோட கரோனா மாதிரி சூரியனுடைய ஆறா மாதிரி ஒளிவட்டம் மாதிரி திரிக்கிறது வந்து சக்தி அவ்வளவுதான்டா நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றா சயின்டிஸ்டே சொல்றா நம்ம நான் இப்போ சொல்லல நம்ம சிவபுராணத்துல இருந்து எல்லாத்துலேயும் சொல்றா புரியுதா கான்பரிய பேருளியே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இலா புண்ணியனே புரியுதா உண்மையில நம்முடைய சொரூபம் இது சுரூபம் ஆன்மபொருள் ஆனா ஆன்மபொருள் ராவா வந்து விழிப்பு நிலை எண்ணங்களால உணரப்பட முடியாது புத்தியினுடைய உணர்ச்சிகள் அதை காட்டாது என்ன புத்தி உணர்ச்சின்னாலே பிரிஞ்சதுன்னு அர்த்தம் நீங்க நன்னா தூங்கிட்டு இருக்கீங்க ஆன்மாவே பரம்பொருளே சிவமே ஒன்னு பிறந்தவனே இல்லைங்க பிறப்புன்ற வார்த்தை வந்து மனத்தினுடைய ஒரு உணர்ச்சி மனம் வந்து உடம்பை பத்தி நினைச்சுக்கிற உணர்ச்சி பேர் பிறப்பு நோயுறுதல் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுத்தே எனக்குன்றது நான் உடைய குழந்தை என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணிலெலாம் வந்து நானுடைய குழந்தைகள் இந்த குழந்தைகள் இல்லாமல் அது இருக்காது குழந்தைகளுக்கே வரும்போது என்ன பண்ணும் நான் சுயநலவதியாய் என் கை போனாலும் பரவாயில்ல டாக்டர் வெட்டி எடுத்துருங்க டாக்டர் அந்த கையில் கேன்சர் இருந்தா அப்படின்னும் ஒருமா அப்ப என்னுடைய வெட்டுறதா இல்லையா அது எந்த பாயிண்ட் வரைக்கும் வெட்டும் நேரம் உனக்கு ஹார்டே ரொம்ப இதுவா இருக்குப்பா டிக்கெட் வாங்கிடுவேன் என்ன பண்றது டாக்டர் வலி தெரியாம அப்ப கூட யாருக்கு வழி தெரியுறது அவனுக்கு தெரியாது டாக்டருக்கும் தெரியாது வலி இதெல்லாம் வந்து ஆக்சுவலா உடம்பு மூலமா அனுபவிப்பது நான் நானுக்கு தான் இந்த பாடம் பிரபஞ்ச பாடமே யாருக்கு நடத்தப்படுறது நானுக்கு நானுடைய மனம் மூலமாகவே நான் புத்தி மூலமாகவே உணர்ச்சிகள் நானுக்கு தான் ஆனா ரிஷிகளோ மகான்களோ உணர்ந்தவாளர்கள் என்ன பண்ணுவா ஒவ்வொரு செகண்டும் வந்து தேங்க் பண்ணிகிட்டே இருப்பார் எப்பேற்பட்ட பாடுபட்டு என்னை வந்து திருத்தி உள்ள வைக்க வச்சிருக்க என்னை பார்க்க வச்சிருக்க உன்னை பார்க்க வச்சிருக்க இப்பேற்பட்ட செட்ட போட்டு கண்ணை கொடுத்து காதை கொடுத்து உடம்ப கொடுத்து நல்லது கெட்டது துக்கம் மேன்மை கிழமை மான அவமானம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து வந்து என்னை உள்ள திரும்புறதே உங்க குறியா வச்சு பண்ணியிருக்கியே எப்பேற்பட்ட கருணாமயன் நீ அப்படின்னு சாவர க்ஷணமோ அவ முக்தி அடைந்த க்ஷணமோ வேற வேற இல்லை ஸோ முக்தி அடைந்த க்ஷணத்திலேருந்தே சொல்லிட்டு இருப்பா உலகம் உலகத்துக்கோசரம் இல்லை இந்த நானுக்கு பாடம் கொடுக்கறதுக்கோசரம் உலகம் இருக்கு அந்த உலகத்துல மனிதனா நான் வந்து இந்த உடல் கொண்டு விவகரிக்கும் பொழுது மனம் புத்தி மூலமா தான் அனுபவிக்கிறேன் கை அனுபவிக்கலை கையினுடைய வலியை புலம்புறது எது மானம் தான் வந்து செடேட்டிவ்ஸ் கொடுத்தாவது என்ன தூங்க பண்ணுங்களேன் புரியுதா தூக்கத்திலேயே உயிர் போயிடணும் அந்த உயிர்ன்றது என்னவோ வந்து இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சத பிண்டத்தோட சேர்ந்த பொய்யா இருக்குது என்ன டெத்துன்றது ஒண்ணுமே கிடையாது ஒரு செகண்ட் வந்து பகல்லையே நீங்க ஏதோ தீவிர யோசனையில இருந்து டகால ஏதோ தூக்கம் அடைச்சு தூங்கிட்டேன் அப்படின்னா யோசனையும் போயிடுச்சு இல்ல யோசனை போறதுதான் டெத்து என்ன நிக்கிறதுதான் டெத்து அவ்வளவுதான் அதை உட்காந்து பண்ண போறோம் ஆனா எண்ணம் எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அதை தான் இப்ப நான் போட்டுருக்கேன் நான் இந்த டிராவல் வந்து இது வந்து டைம் இல்லாதது ஆனா இது டைமுக்குள்ள வர்றது சூரியனுக்கு வந்து டைம் கிடையாது நான் சூரியன்லேந்து ஒழிக்கதிர் சீரி பாஞ்சு அதை கொரோனா வழி அதனுடைய சக்தி மூலமா வெளியில எல்லா பிளானட்ஸும் வரும்பொழுது என்ன அது அதனுடைய கிராவிடேஷனும் இந்த பிளானட்ஸும் அது இழுக்கிறது சூரியன் இழுக்கிறது ஆனா இதனுடைய மாசுக்கு ஏத்த மாதிரி இது டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது இது பூமி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மார்ஸ் ஒரு டிஸ்ட் ஆர்பிட்டை மெயின்டைன் பண்ணுறது சேட்டான் ஒரு ஆர்பிட்டை மெயின்டைன் பண்ணுறது லெங்க்த்தியாக எடுக்கிறது மாசு வேற பூமியை போல கிட்டத்தட்ட வந்து டுவெல் டைம்ஸும் வருமா ஜூபிட்டர் அதுக்கேற்ற மாதிரி மாசுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேஷன் ஸ்லோ அதனுடைய ஒரு வருஷம் வந்து எவ்வளவோ நாட்கள் பூமியை விட ஜாஸ்தி தொள்ளாயிரம் நாட்களோ ஏதோ சம்திங் சனிக்கிறக்கத்துக்கு ஆறாயிரம் ஆயிரத்தி அறநூறு நாட்களும் என்னமோ அதே மாதிரி ஆர்பிட்டும் பெருசு அதனுடைய ஒரு ஒரு சுற்றுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு நாள் தன்னை சுற்றிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு மணி நேரமும் நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரமோ எக்ஸாக்டாக தெரியாது மாசுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த ஒளியும் அந்த ஈர்ப்பு விசையும் அதுதானே இதனுடைய தனி ஈர்ப்பை கூட டிசைட் பண்ணுறது போல இது ஒன்றுமே பண்ணலை இதனுடைய பிரபாவம் என்னாருது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்மச்சூரியன் தான் இதுதான் சொரூபம் தான் ஆன்மச்சூரியன் பொறுமை இது ஆன்மச்சூரியன் இந்த ஆன்மச்சூரியனுடைய பிரபாவத்தில் பிரம்மாண்டமான மேனிஃபெஸ்டேஷன் அந்நியமாக உருவாகல மேனிஃபெஸ்டேஷனும் உருவாயிருக்கு நம்மளும் உருவாகும் ஒரே சமயம் நான் ஒன்று எழுந்தபின் மேனிஃபெஸ்டேஷன் எழும் இதுதான் பகவானுடைய பாட்டு தூங்கின்றீர்கள் ஆன்மச்சூரியன் நீங்க ஆன்மச்சூரியன் புரியுதா அல்ப ஜீவனா இறங்க பொருள் நீங்க அல்ப ஜீவனா இறங்கல பிரம்மாண்டமே இறக்கி காமிக்கிறது அதனாலதான் எப்பவுமே உணர்ந்தவர்கள் என்ன பண்றா தேங்க்ஃபுல்னஸ்ல இருந்துட்டு இருக்கா ஐயோயோ இந்த ஸ்பேஸ கூட நான் கண்ணெடுத்து எடுத்து அருகதை இல்லை இதை படைச்சி என்னை உணர்த்தின்னு இருக்க நீ இருக்கிறத உணர்த்தின் இருக்க இத கண்ணு வழியா பார்க்க வைக்கிற இப்படி வெட்ட வழி இருக்கலாம் இதில் ஒரு தனி சக்தி எப்படி இருக்கலாம் எனக்கு பார்க்குற தனி சக்தி எப்படி வரும் பாத்தீங்கன்னா அஞ்சு புலன்கள் இருக்குங்க ஒண்ணு டிஃப்ரெண்ட் சக்தி ஆனா உள்ள மனத்துல எல்லாம் போய் அழகா போய் ஒன்னா அப்படியே லிரிக்ஸ் படிச்சுட்டு பாட்டு ஆலாபனையும் ஓடுறது ராகம் புரியுதா கண்ணு பார்த்துட்டே இருக்கு ஆனா அங்க முறைஞ்சா ராகஞானமும் இருந்துட்டே இருக்கு ஒலியும் எப்படி பாடுறதும் பாடுறோன்றதும் இருந்துட்டு இருக்கு அங்கே எப்படி கேப்சர் ஆகுறதுன்றதும் இருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் இருந்துட்டு இருக்கு ஆடியன்ஸ் பேர் உட்கார்ந்து இருக்கான்றதும் இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு புலன்களும் ஒரே ஒரு தலைவன் யாரு மனம் ரெண்டு மனம் கிடையாது குவிஞ்சா தான் இருக்கும் சவுண்டை கேட்கறதும் அதுதான் டச்சை ஃபீல் பண்றதும் அதுதான் டேஸ்டை ஃபீல் பண்றதும் அதுதான் எல்லாம் அதுதான் ஒரு மனம் தான் ஒரு வந்து இவ்வளோ மல்டி பவர்ஃபுல்லாக இருக்குது அஞ்சு புலன்களுக்கும் ராஜா மாதிரி உட்காந்துட்டு அனுபவிப்பேனா இருக்குது ஆக்சுவலாக மனம் கூட அனுபவிக்கலை புத்தி கூட அனுபவிக்கலை அதெல்லாம் வந்து இன்னும் புத்தடிமைகள் மாதிரி வேலை பண்ணுறவா நான் இருந்தால் இதெல்லாம் வந்துடும் நான் இல்லாமல் இருக்கிறதில்ல பிரபஞ்சத்தில் அதை தான் நம்ம பார்க்கணும் என்ன என்னது இப்படி இருக்கிற இந்த ஆன்மச்சூரியனுடைய ஒளிவட்டம் எப்போ இருந்துகிட்டே இருக்குது தான் நம்ம தூங்கும் பொழுது கூட பிரபஞ்சம் இருக்கு ஏன் இருக்குன்னா அது அகண்டமா எல்லாத்தையும் அதாதுவா வச்சிருக்கு அணுவையே வச்சிருக்குண்ணா அணு அணுத்துகள் டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் எல்லாத்தையுமே அதாதுவா அந்தந்த ஸ்பெக்குல அப்படியே அவயவைகளா அவயவைகளாகவும் இதுதான் இருக்கு திருப்பி வந்து அந்நியம் இல்லாம இருக்கு பிரபஞ்ச தோற்றம் இதுக்கு அன்னியும் இல்லை ஆன்ம பொருளுக்கு அன்னியும் இல்லை அதனால என்ன மனிதன் ஒத்தனுக்கு கிடைச்ச கிராண்டஸ்ட் வாய்ப்பு என்ன அவனுடைய இப்ப எண்ணத்தை இதை தவிர பிரபஞ்சம் ஒண்ணும் இல்லடா அப்படின்ட்டு அந்த எண்ணம் எண்ணம் வந்தது தெரிஞ்சாலே போறோம் உள்ள அப்படியே தலை குனிஞ்சான் தான் போறோம் அது பேர் சரணாகுது இங்கே இது இருக்கிறதுனால தான் நான் பல இது வந்து இப்ப வந்து நம்மள மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஃபோர் பில்லியன் இயர்ஸ்ல தான் நம்ம இருக்கோம் நம்மளோட வயசு என்ன ஒரு பில்லியனுக்கு வந்து நூறு நூறு லட்சம் பத்தாயிரம் லட்சம் நாலு பில்லியனா நாற்பதாயிரம் லட்சம் நாற்பதாயிரம் லட்சம் வருடங்களா தான் நம்மளுடைய கதை பாக்டீரியா கதையிலேருந்து புல்லாகி பூண்டாகி இதுலேருந்து ஆனா அந்த புல்லுக்கு கூட ஃபுல் வீரியம் இருக்கு ஃபுல் எல்லா எல்லாமே சுரூபம் தான் பாக்டீரியா சுரூபம் தான் தாவரங்கள் சுரூபம்தான் பறவை இனங்கள் சுரூபம் தான் பஞ்சபூதங்கள் தான் சந்திரன் தான் சூரியன் எல்லாம் சகலமும் சுரூபம் ஒன்று ஆமாம் உருவம் இல்லாமல் தனி எழுச்சி இல்லாமல் புரியுதா இப்போ இந்த ரூமோட கிளைமேட்டு சுரூபம் ஏசி போட்டிருக்குறதுனால இருபத்தஞ்சி டிகிரி தான் இதனுடைய சுரூபம் அதே போல் நம்மளுடைய சுரூபம் என்ன ஆன்மா தான் நம்மளுடைய சொல்றோம் அதனுடைய அதனுடைய தன்மை என்ன எல்லையற்ற பேர் இருப்பு பேர் இருப்புனாலே ஒரு புள்ளி வராது படிவம் வராது கரெக்டா பேரிருப்புன்னா என்ன ஆகாசம் தான் பேர் இருப்பு இருக்கறது இல்லையா இல்லையா எல்லை ஆகாசம் இன்ஃபினிட் ஸ்பேஸ்னு தானே சொல்லுவோம் ஆமா 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 ஆமாம் சிதம்பரம்னே பேராச்சே சிதம்பரம் சித்தம்பரம் அறிவு அது அறிவு நம்ம உணர்றதுதான் வந்து நம்மளுடைய எண்ணம் அறிவா வருதா இல்லையா ஐந்தறிவு உயிரினங்கள் அறிவா இல்லாமவா இருது முட்டாளமோவா இல்லையா எதுவும் பஞ்சபூதங்கள் கூட அதனுடைய சயின்ஸ் இருக்கே என்ன தலைவராக இருப்பது ஆன்ப பொருள் இது எந்த எங்கேயுமே சொல்லி கொடுக்க முடியாது நம்ம எல்லாம் இப்படி உட்காரும் பொழுது

நெசையன்ஸ் என்ன அஞ்ஞானம் மூல அஞ்ஞானம் மூல அஞ்ஞானம் என்ன ஆழ்ந்த உரத்துல ஒண்ணும் இல்லாம கடந்தேனே அங்க இருந்தது எது நானாக இருந்தது எது அப்படின்ற விசாரமென்மை பேர் தான் நெசையன்ஸ் மூல அஞ்ஞானம் கோடி நான்கள் இப்ப வந்து தேகத்த அளவுக்கு சொன்னா எழுநூத்தம்பது கோடி நான்கள் அவளை எண்ணங்கள் அளவுக்கு சொன்னா ஒவ்வொரு மனத்திலும் எவ்வளோ எண்ணங்கள் இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் மூழ்ச்சுருக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் எண்ணங்கள் என்றான்னு சொல்கிறான் எண்பத்தி நாலாயிரமோ எண்பத்தி நாலு லட்சமோ எண்பத்திரில எண்பத்தி தான் இருக்கும் அதாவது மூச்சிலோட எண்ணம் வருது போகிறது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் உடம்பு லெவலில் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு என்னமோ மூச்சு வந்து நம்மளுக்கு மாத்திரம் செப்பரேட்டாக ஏசி போட்டுருக்கா மாதிரி நினச்சின்னு இருக்கோம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா உன் உடம்பே ஒரு உன் உடம்புல சென்டரே இல்லை தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ என்னன்னா இந்த காஸ்மாஸில் எண்ணங்கள் எல்லாம் இங்க இருக்குங்க அது வந்து மனிதனுக்கு மாத்திரம் மனிதனுடைய எண்ணமா காஸ்மாஸே இருக்கு மனிதனோட எண்ணமா ஆன்மா கூட இருக்கு எண்ணமா இருக்கு அதனாலதான் விட்டக்குரா தோட்டக்குறை எல்லாரும் தட்டி தடுக்கி விழுந்தாலும் வந்து என்னதாயா அது கடவுள் என்னதாயா என்ன அவன் எண்ணத்தோட இருக்கிறதுக்கு பயப்படுறா எல்லாரும் எல்லாருக்கும் அவாவாலோட நெனப்புகள் மேலே பயம் உற்பத்தியாய் எட்டி வதச்சு போறது பிள்ளைய மாதிரி புரியுதா நம்மளோட எண்ணங்கள் தானே நீ தானப்பா சொன்ன எடுத்து காட்டும் போது ஆமா இல்ல மூச்சு எண்ணம் பிரிக்கவும் முடியாது உடம்பையும் எண்ணத்தையும் பிரிக்க முடியாது உடம்பையும் மனசையும் பிரிக்க முடியாது மனம்தான் உடம்பாருது உடம்பு மனசால மனசுக்குள்ள உயிர் இருக்கு மனசு மனசு பூரா வந்து இந்த இந்த நாலு பில்லியன் வருடங்களாக எப்போ ஒரு உயிரணு வந்துதோ அதுலேருந்து அதை அனுபவிச்ச அத்தனை உணர்ச்சிகளும் இங்கே சுழற்சியில் வந்துட்டே இருக்கு அந்த சுழற்சியில் வர்றதுன்னு சொல்றது கூட வந்து மன லெவலில் அதாவது பிரபஞ்ச மன லெவலில் நம்ம பார்க்க முடியாது இந்த பாக்டீரியா ஒன்று வந்திருக்கும் பொழுது விஞ்ஞானிகள் எடுத்து கண்டுபிடிச்சி சொல்கிறா இல்ல இந்த பாக்டீரியா இந்த வகையை சார்ந்தது இது ஆர்கியா வகையை சார்ந்தது இது யுரேக்கியா வகையை சார்ந்தது இது பாக்டீரியா வகையை சார்ந்தது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பேக்டீரியா சார் தேர் எல்லாம் உயிரணும் இதுவே என்ன சொல்றா முன்னாடி வந்து பூமி வந்து குளிரத்துக்கு முன்னாடி எரிமலை லாவாவா இருக்கும் பொழுது ஏகப்பட்ட பீஸாம் ஏகப்பட்ட பீஸ் பூமி முழுசா இல்லை அப்புறம் பெரிய பீஸை சுற்றி 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 அருகில் இருக்கிற சின்ன பீஸெல்லாம் வந்து ஒட்டினு ஒட்டிக்க ஆரம்பிச்சுட்டான் ஒட்டிக்க ஆரம்பித்து ஒட்டிக்க ஆரம்பித்து பெரிய மேஸ் ஆகி மீதி பெரிய பீஸெல்லாம் வந்து ஒட்டின்னு உருண்டையாகிட்டான் அப்படி வரும்போது அப்போல்லாம் வந்து நிறைய எரிகற்கள் கிறிஸ் கிராஸாக போயிட்டு இருக்குமா அதிலெல்லாம் பாக்டீரியா இருக்குது மினரல்ஸ் இருக்குது என்னென்னமோ இருக்குது என்னென்னமோ எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் இருக்கு அதனால நம்மளே வந்து எத்தனையோ அத ஆதி அந்தம் இல்லாத பேருப்பு வந்து அதனுடைய ஒளிவட்டத்தினால ஒரு சித்தமா ஒன்றுத்த தனக்கு தானே மறைச்சிக்கிறது தன்னை அது ஒவ்வொரு புள்ளியாவும் மறைச்சிக்கிறது இதை வந்து மனுஷன் மற்றா அதுவும் முக்கியமா நம்ம இந்து மதம்தான் பியூட்டிஃபுல் ரிசர்ச் லூஸ் கேப்ஸ் எதுவும் இல்லை மொத்த விஞ்ஞானிகளும் உட்கார்ந்தானா பிரிச்சு போட்டுருவோம் அங்கே போகவே மாட்டான் அடுத்த நாள் போக மாட்டான் அடுத்த நாள் பிக் டார்க் எனர்ஜி போய் பார்க்கவே மாட்டான் உள்ள பார்த்தா சர்வமும் அடக்கம் தெரியும் அதுக்கு ஒரு செய்யுள் கொடுத்திருக்கார் பகவான் அந்நிய பாவத்தினும் அனநிய பாவத்தின் அனைத்தினும் உத்தமாம் உத்தமமாம் பெற அப்படின்னு ஒரு ஒரு செய்யுள் ஒண்ணு வரும் அனநிய பாவமே வச்சுக்காதே அந்நிய பாவமே வச்சுக்காதே அனநிய பாவத்தில் இருந்துவரு என்ன ஆழ்ந்த வரக்கம் வந்து அனநிய பாவம் ஆல் இன்க்ளூசிவ்னஸ் ஒருமைதான் அங்க இருக்கு அதில் இந்த தேதி கிடையாது இந்த இடம் கிடையாது இந்த பௌதிக ஆகாசம் கிடையாது இந்த பிரபஞ்சம் கிடையாது எதுவும் கிடையாது ஒருமை தான் இருக்கு ஒருமை முடிந்த நிலை எழுச்சி அற்ற நிலை ஆரம்பம் நடு முடிவு அற்ற நிலை முழுமையான நிலை சுகமயமான நிலை தானாகவே தன்னை கழித்து கொண்டிருக்கும் நிலை ரெண்டு கண்ணாடிங்க ரெண்டு அதாவது இருட்டில் ரெண்டு கண்ணாடி இருக்கு ரெண்டு ரெண்டு கண்ணாடியும் கம்ப்ளீட்டாக இருட்டில் இருக்குங்க நில கண்ணாடி ஒன்றுத்தை பார்த்து ஒன்று வச்சுருக்கோம் வச்சுங்க அந்த மாதிரி தான் நம்ம புத்தி அங்கே இருக்கு அந்த உரத்தில் இப்போ நீங்கள் சும்மா இருக்க சுகமோ சுகமில் அதுதான் பண்ணணும் கண்ணை பண்ணோன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த லைட் போயிடும் இருட்டு மாதிரி இருக்கும் அக்செப்ட் தட் கூட ட்ரை ீங்க அதோட ஒன்றி போடுங்க தெரியாம பிரிஞ்சதுனால தான் இவ்வளவு கூத்து ஒரு குரு வரும்போது தான் இதெல்லாம் விலகிறது இருட்டுல கும் இருட்டுல ரெண்டு கண்ணாடி இப்ப என்ன இருக்கு இப்ப நம்ம இருக்கிற நிலை என்ன விழிப்பு நிலையில அப்படியே கேப்சர்டு படம் நேத்திக்கு பார்த்தது நாலு பில்லியன் வருடங்களாக புனைந்த கதை அதுதான் இந்த காஸ்மஸ் பிரபஞ்ச மனம் இந்த பிரபஞ்ச மனத்துலேருந்து இப்போ கூட வந்து குரு இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு இந்த பாரு இதெல்லாம் சட்ட பண்ணார் இதுலேருந்து தான் நீ சிக்னல் எடுக்கிற அதாவது இதுதான் பிரபஞ்ச மனம் இந்த பிரபஞ்ச மனம் வந்து இப்படி வருது இப்படி வந்து குவியருது அவங்க ஓயாம இது கூட குவியிறதுக்கு காரணம் என்ன நான் நான் தான் தான் வந்து நம்ம பிறவியில பிரபஞ்ச மனத்தை நம்ம மனமா ஆக்குறது பிரபஞ்சத்தில் இருக்கிற இரட்டை பலவிதமான உணர்ச்சிகளை நம்மளுடைய இரட்டை உணர்ச்சிகளை கொண்டு வருது புரியுதா ஏன்னா இவனை வந்து குறுக்கிறதே நான் தாங்க உடல் அளவா குறுக்குறதுங்க உடல் அளவா நீங்கள் தாட்ஸு ரேண்டமாக ஓடிந்து சட்டுன்னு பாருங்க என்ன ஒரே என்னமோ ஒரே ஆர்கியூமெண்ட் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் என்ன உங்கள் வீட்டில் பேசின்னு இருந்தால் நீங்கள் கேட்ப கேள்வி என்னப்பா மேட்டர் ரெண்டு பேராக குரூப்பாக சேர்ந்து பேசிட்டு கேள் அரட்டின் கேள்வி வேலை உங்களை கேட்க முடியுமா உங்களை கேட்டேன்னா அது யாரை பார்த்து கேட்குறேன்னா நானே பார்த்து கேட்குறேன்னு அர்த்தம் அந்த அதிகாரம் தான் இங்கே வரணும் இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு என்ன அதிகாரம் வரணும் கண்ணம் ஒண்ணோடனே இருட்டா இருக்கு போக இப்போ என்ன பேச்சு வேண்டி கிடக்கு கேட்கலாமா இல்லையா அப்போ வரும் பொழுது என்ன ஆயிடுது இம்மீடியட்டாக காஸ்மிக் பிரபஞ்சமே நாக்ட் ஆஃப் நாம ரூபந்து கொண்டது தான் காஸ்மிக் பிரபஞ்சம் அதுதான் உங்ககிட்ட வந்து நாலு மில்லியன் வருடங்களா நீங்க இருந்திருக்கீங்களே ஏன் இந்த ஒரு பிறவியை குழைச்சு அதுல கொடுக்கூடாது அதனால தான் நான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சொல்றேன் இதை நீங்கள் அதாவது வந்து இதனுடைய பொய்மையை பார்க்கணும் உள்ள கண்ணை மூடின உடனே இருட்டில் இருக்கிற கண்ணாடி மாதிரி நினச்சிக்கணும் அந்த பார்க்கறவனை வந்து ஒரு கண்ணாடி பார்க்கப்பட்டதுக்கு முன்னாடி இருட்டு தான் இருக்குது இருட்டை பார்க்கறவனுக்கு தெரியுது அவ்வளோதா கண்ணாடிக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதானே தெரிய போடுது கண்ணாடியில் இப்போ விழிப்புணர்வுகள் என்ன தெரியுது ஒரே வந்து இந்த நான் வந்து பல கதாபாத்திரங்களும் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் நல்லதும் கெட்டதும் உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் எது வருதுன்னு தெரியாதுண்டு வருது என்ன தெரியுமா இந்த மொத்தத்தையும் இப்படி சோமந்தண்டு வருது இது என்ன தெரியுமா மூன்று கர்மாக்கள் போருமா தான் இந்து மதம் வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கு மூன்று கர்மாக்கள் ஒரு எண்ணன்றது என்னங்க உங்களை ஆளா மாத்தி தான் ஆளா மாத்தினா கர்த்தா உருவாக்கிடுது கர்த்தா இருந்தா கர்மா இல்லாம எப்படி இருப்பான் அவன் யோசனைகள் தான் அவனுடைய குழந்தைகள் எண்ணுபவனே எண்ணுதல் மூலமாக எண்ணங்களாக எண்ணத்தை பண்ணலாம் சரி அவருக்கு போன் பண்ணிடலாம் அவ்வளவுதான் அது கர்மா சங்கல்பம் புத்தினால புரியுதா புத்தி வெடிச்சுன்னு நிக்கிறது குடு குடு நான் அங்க தொந்தரவு பண்றது பின்னாடி இருந்து இந்த இதுவே இல்ல சும்மா இரல இங்க வந்தத பாத்துட்டு என்ன என் இருட்டல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை உணர்ச்சி வந்தா கூட தனியா தனியா உனக்கு எப்படி ஒரு ரமண மகரிஷிக்கு சாகரம்ல எங்கப்பா போற ஏன்னா ஏற்கனவே இல்லவே இல்லைன்னு தெரிஞ்சவருக்கு என்னமோ நான் சாகப்படுறேன் வேற சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு வேற துக்கமா தேபி தேபி அழறேன் அவ்வளோ பேக்கடா நான் வச்சுட்டு இருக்கு நான் வந்து இங்கேந்து வந்து இதனுடைய சக்தி பிரபாவம் எல்லா புள்ளிலயும் இருக்கு தான் ஆத்மா நீங்க பெருசா வான எல்லாம் போய் இப்படி நமஸ்காரம் பண்ணாதீங்க அப்படி பண்ணியிருந்தால் அவர் த திருவண்ணாமலை உச்சியில் போய் உட்காந்துருக்கோம் உச்சியில் போய் உட்கார்ல பாதாள லிங்கத்தில் போய் உட்காந்தார் ரூமை பூட்டிட்டு படுத்துட்டு இருபது நிமிஷம் ஃபர்ஸ்ட் பதினாறு வயசில் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் விருப்பாட்சி கேவு உள்ளே இருந்தார் அந்த கேவுக்கு போயிருக்கலாம் ஒரு நல்ல ஒரு திண்ண தான் இருக்கும் உள்ள தலையே இடிக்கும் கும்னுனு சத்தம் வரும் அங்கே ஒரு சில வருடங்கள் வாசம் பண்ணார் அதே மாதிரி ஸ்கந்தாசிரமம் உள்ளதான் இருந்தார் இருட்டு பகல் வெளிச்சம் எல்லாம் பொய்யாச்சே பகல் சூரியனையும் நீங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது தேங்க்யூ வேணால் சொல்லலாம் அவ்வளோதான் என்னை வந்து குழப்பின இல்லை அதுக்கு குழப்பி என்ன க என்னை பார்க்க வச்ச சூரியன் குழப்பிறது இருட்டு குழப்பில் கரெக்டா நீங்க ராத்திரி நேச்சுரலா இருக்கும் இன்னும் கம்ப்ளீட்டா சென்னை சிட்டியே பவர் போச்சுன்னா உங்க இன்வெர்டரும் இல்லை அது இது இல்லைன்னு எல்லாம் இல்லைன்னா ஆக்சுவலாக நிம்மதியான பீரியடா இல்லையா அப்சல்யூட் டார்க்னஸ் இல்லை உள்ளேயும் வெளியிலையும் சாதாரணமாக கர்மக்கள் இல்லாம இருக்குல்ல எல்லா புள்ளியும் ஆன்மா பொருள்னா அதனுடைய பராக்கிரமம் தான் அதனுடைய மகத்துவம் தான் அதுவே ஆனால் காட்சி இல்லை அதே போலதான் நம்ம ஆழ்ந்த வர்க்கம் தான் இப்ப மனிதனுக்கு தான் இந்த நான் சொன்னேன்ல இந்த குறுக்கு சந்தில் இருக்கிற ஐம்பது லட்சம் பூமிகளுக்கு நடுவுல இந்த பூமியில தான் மனம் கொண்ட மனிதன் இருக்கான் அவன் நம்மளை விட டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ்டா இருக்கான்றா யூஎஃப்ஓலாம் வருதுன்றா அவள் எல்லாம் பேசிட்டு இருக்கா வெஸ்ட் இதெல்லாம் எல்லாம் யூரோப்பெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நிறைய கான்டாக்சன் நடக்குது ஆனா எல்லாம் திருப்பி வியாபாரமா போகுது புத்தி கெட்டு போறது ஏன்னா அவன் வந்து ரியல் டைம்ல இருக்கான் அவனுக்கு வந்து ஈஸியா இருக்கு அவன் டெக்னாலஜி அவன் டெக்னாலஜி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட ஃபாஸ்டா இருக்கு அவனுக்கு இவா இவ இன்னும் என்னடா இது த்ரீ லேக்ஸ் மேல நம்ம போக முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா போக முடியாதுன்ற தான் பந்தோன்றது வாழ்க்கை தெரியாது நம்மளுடைய புராணங்கள்லாம் சர்வசாதாரமா புஷ்ப புஷ்பக விமானத்துல வந்து துக்காராம வந்து சசரீரேன மோட்சம் கொடுத்து அழைச்சுன்னு போறார் எல்லாம் கிராம மக்களே பாக்கிறாரு திருஞான சம்பந்தர் அப்படியே அத்தனை பேரோடையும் போறாரு அவரு எப்படி அப்படியே டிமிட்டிலை பகவானுக்கு டிமெட்டிலைசேஷன் மூணு தடவை நடந்தது ஆனாலும் ஏதோ ஒரு குறிப்பு செய்து வந்ததுனால ஐயோ நம்ம போகக்கூடாது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவோம்னு ஒன்று தான் அதுலேருந்து தான் எழுத ஆரம்பிச்சார் கொடுக்க ஆரம்பிச்சார் யார் யாரோ கேட்க வச்சு கேட்க வைக்கிறதும் அவர்தான் கொடுக்கறதும் அவர் தான் ஒரே பொருள் தான் ஸோ இவ எதிர்க்க சாதாரணமாக ஒரு கேன்சரில் போகிறா மாதிரி தான் போகணும் என்ன தூக்கம் எப்படிங்க உணர்ந்த வாழ்க்கை தூக்கம் போல தான் டெத்து நல்ல தூக்கம் ஆனால் இருப்பா இருப்பான்னா ஆன்ம பொருளாவே இருப்பான் ஆன்ம பொருளாவே உடம்பு இருக்கும் போதே இருந்துருப்பா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே இல்லை இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரூம் இல்லை பெரிய ஹால் தானே போட்டா ரூஃப் இது ரூஃப் போட்ட உடனே பெரிய ஹால் தானே இருந்திருக்கும் ஒரே காலம்ஸ் காலம்ஸ் தான் இருந்திருக்குமா இல்லையா அப்போ அது பெட்ரூம் நான் நினைச்சிருப்போம் உடனே மனசுலையும் குறுக்குறதா இல்லையா எண்ணங்கள் தானே குறுக்கிறது எண்ணங்கள் டைமென்ஷன் கொண்டவைகள் அதுக்கு முன்னாடி உணர்ச்சி டைமென்ஷனாக இருக்கு அந்த தான் புடிங்கோன்னு சொல்றேன் நான் எந்த இடம் கத்தால எழுந்துக்கும் போது டக்கால்னு எழுந்துக்காதீங்கோ அடுத்துட்டே கூட பார்த்தீங்கன்னா நீங்க கற்பனை கோட்டை உருவமா வரும் பேச்சு கூட நிறைய வந்திருக்காது எண்ணம் கூட வந்திருக்காது நான சுத்தி 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 பயம் எல்லாம் விதவிதமா காட்சிகளாக மாற்றின்னு இருக்கோம் எல்லாம் ஆல்ரெடி இந்த சித்தத்துக்குள்ளே கிடக்கு அதுதான் நுழையிறது சித்தம் தான் நுழையிறது மெகா ஹார்ட் டிஸ்க் நுழையிறது இது மெகா ஹார்ட் டிஸ்க் எண்ட்லெஸ் ஹார்ட் டிஸ்க் டைம்லெஸ் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் லிமிட்லெஸ் ஸ்பேஸ் ஹார்ட் டிஸ்க் லிமிட்லெஸ் மறைப்பு தனி தனியாக அது மறைக்கல நம்ம மறைப்பாகவே மாறுறது இங்கே வந்து நான் வந்து ரெடியாக வெயிட் பண்ணுறான் தன்முனைப்போடு அவன் வெயிட் பண்ணுறாங்க அவன் எழுந்துன்றதுக்கு அடையாளமாக ஏதாவது யோசனை மயமாக இருக்கணும்னு பார்க்குறான் அட்லீஸ்ட் கவலைப்படுண்டாவது இருக்கேனே அப்படின்றான் நீங்க இப்போ இந்த சும்மா இருக்க சுகமோ சுகம் பண்ண பண்ண என்ன ஆகும் என்னடா இது யோசனையே வரல உண்மை உண்மை ஆனா அது என்ன நிலைன்னு கூட புரியாது அதான் நீங்க இன்னும் தொடர்ந்து வரணும் புரியுதா அங்க எதுவும் அச்சீவ் பண்ணிட்டோம்னு ஆகத நிறைக்க வச்சதுன்னா திருப்பி பெரிய இடி உழுந்து திருப்பி வருவேள் போயிட்டு 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 அது வேலை நக்கத்தினால் சார்பகலும் சாதுரவு சார உளம் சாரு தெளிவிசாரத்தால் கர்மமயமாம் மயமாம் தீர்த்தங்கள் கல்மண்ணாம் தெய்வங்கள் யாரு அருணாச்சலேஸ்வரர் ஆட்கொள்ளப்பட்ட ரமண மகிழ்ச்சியும் இந்த பாட்டை சொல்றார் கல்மண்ணாம் தெய்வங்கள் அம் மகத்து கட்டு இணைய ஆகாவாம் சாதுக்கள் தம் கண்ணால் கண்டிடவே கான் அவன் கண்ணால பார்த்தா போற நீ கோயில் கோயிலா சுத்தி இருந்தா எண்ணில் நாள் எண்ணிலா நாட்கள்ல தான் உனக்கு தூய்மை வரும் அதாவது என்ன இந்த நாலு பில்லியன் வருடத்துல தான் உனக்கு தூய்மை வரும் குரு ஒருவர் இருக்கும் பொழுது முடிஞ்சு போச்சு சோ மூன்று கர்மாக்களை மூன்று கர்மாக்கள் என்ன உணர்ச்சி மயமா மூல அறியாமை மூல அறியாமைன்னு பெரு பிரைமல் நெசியன்ஸ் வித் இட்ஸ் எஃபெக்ட் த ஃபினாமினல் யூனிவர்ஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆகாசம் கூட நம்ம கற்பனைங்க நம்ம உடம்பை நீங்க வந்து சத்தியம் நினைக்கும் போது பஞ்ச பூதங்கள் சத்தியமா இருது நெருப்பு சத்தியமா இருது ஒரு சாய்பாபா எப்படி வந்து இறையிற பாயசத்துக்குள்ள குதிச்சுட்டு இருக்கிற பாயசத்துக்குள்ள கையை விட்டு கலர்றாரு எவ்வளவு யோகிகள் எவ்வளவு ஃபீட் எல்லாம் பண்றா பஞ்ச பூதங்கள் ஆக்சுவலா அவைகளுக்கு தனி தன்மையே இல்லை கடலுக்குள்ள எரிமலை இருக்கு ஆர்டிஷியன் ஹார்ட் ஸ்பிரிங்ஸ்ல வந்து பாக்டீரியா வருது கோல்டஸ்ட் அண்டார்டிக்காவில் பாக்டீரியா சர்வைவ்ஸ் குத்து குத்தா பாக்டீரியா வருது நம்ம 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 வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இப்போ வந்து ஏகப்பட்ட அணுகூலம் எல்லாம் பிரம்மாண்டம் பூரா உள்ள நடந்துட்டு இருக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி லேந்து சகலமும் வந்து ஒரு செல்லுக்குள்ளேயே நடக்கிறது ஒரு செல்ல சுத்தியும் நடக்கிறது உள்ளேயும் நடக்கிறது பட் அதனுடைய சூட்சமாக வந்து மனம் காஸ்மிக் மைண்ட் பிரபஞ்ச மனம் பிரபஞ்ச இருந்து இந்த நான் வந்து இது தனியாக வந்து இருக்கிறதுக்கு பயப்படுறது அதனால என்ன பண்றது எண்ணெய் கூட்டங்களை அட்ராக்ட் பண்ணுறது உணர்ச்சி மயமா வையாமல் இருந்துருக்கு புரியுதா அதனாலதான் பாத்தீங்கன்னா உணர்ந்தவாள்லாம் வந்து ஐயோ ஒரு ஆள் வந்தா கூட கூட்டமாச்சே ஏன்னா அவருக்குள்ள பெரிய கூட்டமா மண்டக்குள்ள உருட்டின்னு இருப்பாரு அவரு அதெல்லாம் ஃபீல் தான் ஒவ்வாத ஒவ்வாதவாளை வரதே விட மாட்டா புரியுதா இவளுடைய வைப்ரேஷன் வந்து அவளை அடிச்சு துரத்திடும் அங்கேயே கிளம்ப வராது கிளம்பவே முடியாது அவளை போய் பார்க்கவே முடியாது அஜிடேட்டட் மைண்ட்ஸ் இங்க வந்தா கூல் தான் ஆகணும் இங்க அறிவு தெளிவு தான் சித்த சுத்தி தான் அதுவும் இதெல்லாம் பண்ணா என்னும் அப்பேற்பட்ட இது மூன்று கர்மாக்களா ஒரே பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற சுரூபமானது மனிதனுக்கு பத்திரம் பிரம்மாண்டத்துல பிரம்மாண்டமாகவும் இருக்கு அது ஞானம் அவனுடைய விழிப்பு நிலை மூலமா பகட்டின்றே இருக்கு என்னை பார்த்து இப்படி பல்லி அளிக்கிறியடா என்னை பார்க்க வச்ச உன்னுடைய அறி அறிவு தன்மை எங்கேந்து வருதுன்னு அதை பார்த்தேன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சேன் நான் அதில் தோன்றின ஒரு ஜட பொருள் ஏன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு அவன் உடம்புலேருந்தே ஆரம்பிக்கிறது உடம்பு ஜடம் தானே தூக்கத்துல பிரச்சனை இல்லையே நீங்க எத்தனை நானும் சொல்லுவேன் ரமண மகிழ்ச்சி வாழ்ந்துடும் போது நிறைய உடல்களோடு அது ஒரு உடல் அந்த கல்லோட எதுவும் ஒரு கல் அதுக்கு அறிவு இல்லை அவர் ஆனால் ஆர்ம பொருள் பாடல்களை கொடுத்துருப்பார் உடல் நா உடல் நானே தன்னை உணர்ந்தார்க்கு உணரார்க்கு உடலளவே நான் தன் உணரார்கு பியூட்டிஃபுல் பாட்டு எனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் பாமரனுக்கு எனக்கும் வித்தியாசம் என்னென்னா மூணு மூ கிட்டத்தட்ட ரெண்டு ரகமோ மூணு ரகமோ வரா ஒருத்தன் வந்து அவன் நான்னு சொன்னான்னா அவன் உடம்புலாம் நான் பார்க்குறேன் நான் கேட்குறேன் நான் நினைக்கிறேன் நான் யோசிக்கிறேன் நான் எதிர்பார்க்குறேன் ஐயோ என்ன வந்து மோசம் பண்ணிட்டாங்க என்ன ஏமாற்றிட்டாங்க நான் நல்லவன்றாங்க அப்படின்றாங்க இப்படி கோடிக்கணக்கான நாலு பில்லியன் வருட நான் உடைய கர்மாக்கள் வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி உடலளவாகவே அளவாகவே புத்தியிலையும் பீசுண்டு இருக்கு அப்படின்றாரு உடல் உள்ளே தன்னை உணர்ந்தா இருக்கு அப்படின்றாரு இந்த இந்த உடலெல்லாம் எடுத்துக்காம உடலையும் கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டோம் ஆராய்ச்சினா என்ன பார்த்தா இல்லை ஆளுறத்தை பார்த்தா ஆளு எங்க இருந்தான் இப்பதானே இதெல்லாம் ஆராய்ச்சிலாம் எங்கே இருந்தா ஸோ உடல் உள்ளே அப்படின்னா என்ன உள்ள எங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா எங்கேயும் வந்து எண்ணம் தான் வந்து உடலையே காமிக்கிறது டாக்டர் அங்கே இடம் இல்லை டாக்டர் இந்த இடம்னு சொல்கிறது வந்து எது புத்தியும் வனமும் தான் கரெக்டா ஸோ உள்ளே இருக்கிறவா தான் பேசுகிறா ஸோ அவ கிட்ட தான் எல்லா விவகாரமும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது தான் உள்கடை தமிழ்நாட்டினுடைய உள்கடை அதனால் ஞானிகள் இவாடெல்லாம் பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க நேரம் வந்து உடம்புல வேலையே கிடையாது தான் உடம்புல வந்து முடியா ரோமமா சித்தர்கள் மாதிரி இருந்துடுறா குளிக்கிறது கிடையாது கொள்றது கிடையாது என்ன கோட்டி கோட்டி ஃபினாமினல் யூனிவர்ஸோட இதுவும் ஒரு டஸ்ட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு உள்ளே கழிக்க வேற பாயிண்ட்ஸ் ஏகப்பட்டது கிடச்சிடுத்து சத்பொருளும் கிடச்சிடுத்து சிக்கி அதனால அதனால் அங்கே போய் குடிக்கொண்டிருப்பாங்க ஸோ என்ன இடுறது ஸோ பேசுகிறவங்க வந்து எண்ணங்கள் அதை பேச வைக்கிறது வந்து புத்தியில் இருக்கிற சங்கல்பங்கள் நினைப்பு மரப்புகள் இதெல்லாம் வந்து இல்லாமல் எப்படி வரும் ஸோ இல்லாமல் இது இல்லாமல் வருது வரல ஆக மொத்தம் இதை பேச வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கணும் அது என்ன சக்தி அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஆபிச்சிருக்கு அது இந்த இடத்துல வந்து என்னவோ ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் மாதிரி போட்டுருக்கு நான்னு போட்டுக்கிறது இந்த நானுன்னு மாத்திரம் ஒரு அபிமானம் ஆரம்பித்த உடனே புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள் ரெண்டு சைடும் மனத்தை வச்சு இஷ்டத்துக்கு உண்மையாக்கிட்டே போயிட்டு இருக்கேன் இதையும் உண்மைங்க உலகத்தை உண்மை இதையும் உண்மைங்க அதுக்கு அளவே பண்றது கிடையாது ஆனந்த கழிப்பு பொழுது விடியும் இவாளுக்கு உள்ள வந்து எந்த விடிவும் கிடையாது எந்த முடிவும் கிடையாது எந்த ஆரம்பமும் கிடையாது எந்த நடுவும் கிடையாது எல்லையற்ற பேர் உணர்வு புரியுதா அதுதான் இன்ஸ்டன்ட்ல இப்போ பார்க்க போகிறோம் இன்ஸ்டன்ட்ல இத வந்து இது வழியா தான் ஆரம்பிப்பீங்க இது எல்லாம் வெளி எதே எண்ணங்கள் உணர்ச்சிகள் நான் பாவம் எல்லாம் வெளி அந்த வெளியே அந்த த்ரெஷோல்டு இதுதான் அகந்தை இது ஈகோ இதுலேருந்து வந்து இன்டலெக்ட் இது வந்து ஒரு லேயர் பெரிய லேயர் இரட்டை உணர்ச்சிகளோட லேயர் அதுக்கப்புறம் வந்து மைண்டு எண்ணங்கள் இது அடுத்த லேயர் நீங்கள் என்ன என்ன பண்ணுவோம் நீங்கள் இப்போ கண முடிப்பீங்க நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணும் ஆ என்ன கேட்குறேன் ஆ ஆ சரி ஓகே ஆ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்பதைக்கு வந்து நம்ம கிட்ட வந்து இருட்டில் இருக்கிற கண்ணாடி நீங்க இப்ப பண்ண போற சும்மா இருக்க சுகமோ சுகமால இருட்டில் இருக்க கண்ணாடி இந்த ஒரு மிரர் வந்து இப்படி நிக்கிறது சரிதா இப்படி நிக்கிறது இதுக்கு எதிர்க்க இதுல எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் இவனே வந்து இருட்டில் இருக்கான் புரியுதா இவனே பார்க்கறவனே இல்லை பார்க்கறவனே இல்லை தனி கவனம் இல்லை என்ட்ரி பாயிண்ட்லேயும் நீங்கள் தனியாலே இல்லை ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்தில் உங்கள் உடம்பு இந்த பிரபஞ்ச மனத்துக்குள்ளே இண்டியான்ற இடத்துல கீழ்பாக்குன்ற இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே பெட்டுக்குள்ளே இதே மனமற்று இதே புத்தியற்று அகந்தையும் அற்று ஆனால் இந்த நிர்மலமான புத்தி வந்து இந்த ஏஜென்ட் மத்தம் இருப்பார் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எதிர்க்க தெரியாமல் இருந்துகிட்டு இருப்பார் நன்னா தூங்கினேன்றதுக்கு அர்த்தம் இஸ் ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா எதுவும் யோசனை வரல எந்த கவலையும் வரல எந்த எதிர்பார்ப்பும் வரல ஒன்றுமே இல்லை நான் இல்லைன்றதை நன்னா தூங்கினேன்னு சொல்கிறோம்ல அந்த நான் இல்லைன்ற இடம் மாதிரி இப்போ இருக்கணும் இப்போ நீங்கள் பண்ணப்படுதலும் இருக்கணும் இதில் வந்து இந்த இடத்துல தான் இந்த பிரம்மாண்டம் வந்து முடிகிறது ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஈகோவனோட சொரூபம் வந்து ஆன்மாவே இதுதான் இது ஆனால் இந்த இடத்துல உங்களோட எனக்கு எவ்வளோ மில்லியன் வாசனைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது புரியுதா தேக லோக சாஸ்திர வாசனைகள் மூன்று கர்மாக்களா உங்களை எந்த அளவுக்கு இங்கே பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு தெரியாது அதாவது இந்த ஏரியாவில் ஈகோ மூலமாக இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பெண்டிங் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது குருவனுடைய ஒரு பலம் இருக்கு ஏன்னா அவர் வந்து இதுவாகவே இருக்கிறவர் அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பூமி வாழ்க்கை வந்து ஒன்றும் கிடையாது சூரியன் சூரியனும் கிடையாது பருவகாலங்கள் பருவகாலங்கள் டைமும் கிடையாது ஸ்பேஸும் கிடையாதுன்னா உச்சமாக இருக்கிற என்ன பொருளோ அது மீறி இங்கே என்ன பேச்சு வேண்டி கிடைக்கு இது என்ன உடம்பு ஏற்கனவே செத்தவர்னு இருக்கும் புரியுதா சாவாமல் சாவு பிறவியில்லா பெருநிலை எல்லாமே என்ன தனி உணர்ச்சி தாங்க டார்ச்சர் எண்ணங்கள்லாம் குறைஞ்சிரும் புரியுதா இதுதான் இந்த மூன்று வாசனைகள் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வழியா உலகமாக ஒவ்வொரு நாளாக விடிஞ்சின்னு இருக்கு நம்மளுக்கு விழிப்பு நிலையில்தான் நம்மளுக்கு விழிப்பு நிலையும் கனவு நிலையம் தான் அனு ஈகோ அனுபவிக்கும் நிலைகள் இந்த அனுபவங்கள் பிரபஞ்சம் மூலம் அதை எது கொடுக்குறது நான் இருக்கேன் என்ன விட்டுட்டு இப்படி பிரிஞ்சு போறேன்னு அது கேட்டுருக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடி போயிடுறியே என்னை நோக்கி வா நான் இருக்கேன் எப்பேற்பட்டவனுக்கும் சுகம் ஆழ்ந்தவருக்கும் தானே எவ்வளோ யுத்தங்கள் நடந்திருக்கு ரெண்டு வேர்ல்டு வேறு நடந்து முடிஞ்சது இல்லை அத்தனை டேங்கையும் இதையும் போட்டுண்டு பூட்ஸையும் போட்டுண்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு மற்றவாலை கொண்டு குவிச்சுட்டு அவன் அன்னைக்கு தூங்கி போவான் இல்லை செத்தவனுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது எல்லாம் விளையாட்டாக இருக்குல்ல மாயமாக இருக்குல்ல உணர்ச்சி விளையாட்டு தானே அதனால தான் டெத் ஆஃப் பிசிக்கல் பாடி இஸ் நாட் அண்ட் எண்ட் ஃபிசிக்கல் டெத் இஸ் நாட் அண்ட் எண்ட் அட் ஆல் நீங்கள் விழணும் நீங்க டு த கோர் ஏன்னா இந்த காஸ்மிக் தான் நம்ம டிரா பண்றது நான் நான் எழுந்த தாங்க நீங்க பிறந்தவனே அப்புறமா தான் உங்க யுத்தம் உங்களுடைய வித்தியாசங்கள் போட்டி பொறாம நாடு பிடிக்கிற ஆசை ஒவ்வொரு உணர்ச்சியும் அதுதாங்க நிலையில சோ இங்க வந்து ரெண்டு கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்து டியூலிட்டியா இப்படி பெரிய கண்ணாடியா இருக்கும் உங்கள் முன்னாடி அதாவது என்ன ரெண்டமா மாதிரி வரும் ஆனா நீங்க என்னத்தை பார்க்கணும் இங்க நானே இல்லையாப்பா இந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லை பொறுமா பிரபஞ்சமே இல்லை அது அது அப்படியே ஆழ்ந்த வரைக்கும் மனிதனுக்கு மத்திரம் அதுவும் இந்த பூமியில தான் சொன்னேன்ல இந்த குறுக்கு சந்தையில் மாத்திரம் ஐம்பது லட்சம் பூமிகள் இருக்கு விதவிதமான உயிரினங்கள் இருக்கு தேவர்கள்லாம் இருக்கா யார் யாரோ இருக்கும் நம்மளை விட டெக்னாலஜி இருக்கா அவளுக்கு கிடையாது இரட்டை எண்ணங்கள் கொண்ட நல்லது கெட்டது ஆண் பெண் எல்லாத்துலேயும் வித்தியாசத்தை கற்பிச்சுண்டு இது செதுக்கி வச்சுட்டு இருக்கு தன்னை செதுக்கும் போது அதை உற்றுத்து அது நிஜமாவே யுக யுகங்களா அவதார புருஷர்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடறா அவள் சொல்லிக் கொடுக்கும்போது தான் பெரிய லைட் போடுறா புரியுதா அதுக்கப்புறம் இந்த உலகம் வச்சுக்கிறது வச்சிக்கல அதை பத்தி அவள் கவலைப்பட மாட்டா இப்போ நம்ம எல்லா விடையும் ஓப்பனாக உடச்சு விட்டுட்டோம் உட மொத்த பிரபஞ்சத்துக்கே உடச்சி விட்டுருக்கோம் தனி மனுஷனுக்கு முதல்ல அவனுக்கு இமீடியட்டாக கொடுத்துட்டோம் பேசாம இரு ஒன்றுமே இல்லை சாதகம் எண்ணெய் லெவல் உணர்ச்சி லெவல் அந்த கண்ணாடியா இரு வெற்று கண்ணாடியா இரு திருப்பி வெற்று கண்ணாடி வெற்று கண்ணாடி இல்லை அதுதான் எல்லா ஆற்றலுடைய மையம் ஆம்னி ப்ரோ ஆன்மி ஆம்னி பொட்டன்ஸ் ஆம்னிசியன்ஸ் ஆம்னி பிரசன் சொல்லப்படுற எல்லா விதமான சக்திகளும் கொண்ட ஆன்மச்சூரியன் அது அதுதான் இது ஆனா அதுக்கே இது தெரியாது உன் மூலமாக தான் வருது நீ திருப்பி இங்கேருந்து சக்தியை அடைஞ்சி எதுவும் கேட்டுறதுக்கு இல்லை அது நரகமாக போயிடும் புரியுதா ஏற்கனவே பிரிஞ்ச கதை ஏகப்பட்ட கதை நொந்த கதை இன்னும் பிரிகிறதுக்கு பண்ணல நம்ம ஐக்கியமானத்துக்கு பண்றோம் சாயுஜம் அடையறதுக்கு பண்றோம் சாரூபம் சாலோகம் சாமீபம் மூணு இருக்கு அது கீழே அது எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் நீயே நான் அதனால்தான் தூக்கி என்ன பண்ற அப்படியே காஸ்மிக் மைண்ட்ல இருந்து வேதமாக வாக்கியங்கள்லாம் எங்க எந்த லெவல்லுன்னு சொல்றாரு தெரியுமா பிரம்மாண்டமான சிருஷ்டி வந்து தான் சிருஷ்டியை பார்த்தே சொல்கிறா ரிஷிகள் என்ன சொல்கிறா இந்த சிருஷ்டியே நீயே அதுவாக இருக்கிறாய் தத்துவமசி உன்னுடைய நானே அந்த பிரம்மம் அதோட தான் சயின்டிபிக்கா உன்னுடைய இந்த குட்டி குட்டியா இருக்கிற அந்த உணர்ச்சிகள் கொண்ட பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தினுடைய அனைத்து எல்லையில்லா உணர்ச்சிகளும் உன்கிட்ட எந்த விதத்துல பாக்டீரியா இருந்து வந்தாலும் சரி மரமான இனிந்தாலும் சரி புழுவா நெழிஞ்சாலும் சரி மனிதனா மறினாலும் சரி நீ அந்த கடவுள் தன்மையாகவே கடந்த உள் உள் கடந்த தன்மையாகவே அந்த பொருளாகவே இருக்கிறாய் என்றுதான் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மம் பிரஜானம்னா என்ன இப்போ நீங்க பண்ண போற இதுல வந்து ஆக்சுவலா இதுதான் ப்ளே ஆக போகிறது பிரஜான பிரம்மம் தான் ப்ளே ஆகும் பிரஜான என்ன உங்களுக்கு வந்து டக்குன்னு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை இவன் பேர் தான் சிதாபாசன்னு பேர் இவன் பேர் ஈகோ பேர் சிதாபாசன்னா ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்டிங் கான்ஷியஸ்னஸ்னு பேர் ஏதோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இந்த மேனிஃபெஸ்டேஷன் வாயாமல் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு நம்ம வந்து இந்த கார் எடுக்கிறதுக்கெல்லாம் சைடில் ஒரு மிரர் வச்சிருப்பா எதுக்கு வச்சிருக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மிரரில் அங்கே எதிர்க்க வண்டி வருதா என்ன ரொம்ப கார்னராக இருக்கும் அதை போல வந்து இங்கே உங்ககிட்ட ஏன் ரிஃப்ளெக்ட் இங்கே ரிஃப்ளெக்ட் தான் இன்டெலெக்ட் மைண்டு வழியாக பிரம்மாண்டமாக நிற்கிறது இங்கே ஆல்ரெடி இட் இஸ் ரிஃப்ளெக்டிங் இந்த சும்மா இருல என்னையா இது நான் உட்காந்தேன் அப்படி கேட்கணும் நீங்கள் கார் எடுக்கிற இல்லை எடுக்கல அதை ரிஃப்லக்ட் பண்ணிகிட்டே இருக்குமல்லையா போகிற வர வண்டியெல்லாம் எல்லாம் சைட்லேருந்து அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டுருக்குங்க ஏன்னா அது வந்து இதனோடது இந்த இண்டிவிஜுவல் வந்து இதில் இருக்கான் நம்ம என்ன பண்றோம் ஆன்மீகம் என்ன பண்றோம் எழுந்துட்டு தனியா அப்படி பாக்குறோம் புரியுதா ஆகாசத்துக்கு தனியா ஒரு சுவாமியை கற்பிக்கிறோம் உலகலந்த பெருமாள்னு ஒரு மூர்த்திய காலுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்குமா பாதாளத்துக்குமா காலை தூக்கிட்டு இருக்கா மாதிரி விக்டோரியால காமிச்சு பெரிய சயின்ஸை சொல்றாங்க நம்ம காட்சியிலேயே கோட்டை விட்டுட்டு அதை பெயர் சொல்ல வேற ஆங்கிட்டு அவரு இருக்காரு இல்லைன்னு ஆத்திகம் ஆத்திகம் இருந்தா பரவாயில்லன்னு எண்ணுத்தரு புரியுதா இது எல்லாமே ஆகமம் புராணம் எல்லாம் சொல்றாரு ராமலிங்க வல்லாம் நொந்து சொல்றாரு ஐயோ மண்ணை போட்டு மூடிட்டாங்கப்பா இவங்க என்னென்னமோ இல்ல திசை திருப்பிட்டாங்கப்பா எழுந்த புலன்களுக்கு ஆன்மீகம் எழுந்த எண்ணத்துக்கு ஆன்மீகம் அதெல்லாம் உள்ளேந்து வந்துட்டே இருக்குப்பா இவன் பேரே சிதாபாசன் பேரு சிதாபாசம் ஆபாசம்னா ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பம் இந்த பிரதிபிம்பிக்கிறது நீ நாலு பில்லியன் வருஷமா இருந்துட்டு இருக்கிய கல்லா மண்ணா எல்லாத்தையும் இருக்கியா நீ இல்லாமல் இல்லையே அதனால தான் வேதா என்ன பண்ணி பிடிச்ச நீ அதுவாக இருக்கிறாய் இந்த ஆத்மாவும் அதுவே உன்கிட்ட வந்து பிரஜையாக தானும் ஒரு பெரிய பெரிய நீ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் அந்த உணர்வும் அதுவே அப்படின்னு வித விதமாக எல்லாம் வெளியில தான் தூக்கி தூக்கி போடுறா திருப்பி அந்த வெளியை பற்றி திருப்பி உருவமா இங்க கற்பிச்சு 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 வியாபாரம் நடக்கிறது ஆர்மீகம் புரியுதா நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்ப என்ன பண்ண பிறகு ரெண்டு கண்ணாடி உங்ககிட்ட இருக்கிற பார்க்குற கண்ணாடியே கண்ணாடி அப்படின்னா பார்க்கப்பட்டது எப்படி இருக்கும் இருட்டுல இருட்டை பார்த்துன்னு உட்காந்துருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் பண்ணுக்கோ அப்புறம் இது எல்லாமே அலைவா நடக்கிறது எந்த ஒரு மந்திரமும் நீங்கள் பண்ண இதனால் வரைக்கும் எந்த சாதகங்களும் வரக்கூடாது அலைவாக உள்ளே உட்காந்துட்ருக்கும் ஒரு குழந்தைய கம்முன்னு உட்காருன்னு சொன்னால் அது உட்காந்துட்டே இருக்கும் ரொம்ப எதுவாச்சுன்னா தூங்கி போயிடும் உழுந்துடும் பொத்துன்னு உழுந்துடும் தூங்கி விழுந்துடும் நம்ம வந்து விவரம் தெரிஞ்சவா அதனால் நம்ம தியானத்துக்கு உட்காந்துருக்கோம் கிளியரா வந்து அங்கே வந்து தூக்கம் மாதிரியே தான் இருக்குது இருட்டுக்கு முன்னாடி ரெண்டு கண்ணாடி இருட்டில் ரெண்டு கண்ணாடி இருக்குது பார்ப்பவனுக்குள்ளே ஏற்கனவே ஃபிக்ஸ்டு காட்சிகள் தான் இப்ப எது வந்தாலும் ரெஃப்ளக்ஷன் அது நீங்க கிடையாது அங்கேருந்து வருது ஸோ இதுக்கு ஆதாரமா இருக்கிற அது வெற்றிடமாக இருக்கட்டும் அதை பார்த்தீங்கன்னா யார் பார்க்கறவனோ அவனை பாத்தீங்கன்னா சைலன்ஸ் ஆகிடும் ஸ்டில்னஸ் ஆகிடும் அதுலேயே இருங்க அது ஆன்ம பொருளே அதுக்கு வடிவம் கிடையாது அதுல இந்த பிரபஞ்ச தோற்றமும் கிடையாது நீங்களும் கிடையாது அப்படின்னா சரியா வரமே இப்படித்தான் வந்து எண்ணங்களை நிறுத்த முடியும் நீங்க மட்டுமே கண்ண முடின்னு பண்ணுங்க மயில் நான் வந்து என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குமோ கொடுப்பேன் அதுவும் கூட போய்ட்டே இருக்கட்டும் எங்கே போகணுமோ அது போய்டும்